எல்லாம் வல்ல குருமூர்த்தி என் உள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கிறது. தேவா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நீங்களாக திங்கள் செவ்வாய் புதன் மூன்றே நாட்கள் தான் இருக்கு. இன்னும் இந்த தாசர்வாளுடைய கதை எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் வேணும். ரொம்ப பிரச்சனை, வெறும் கதை சொன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த கதையினுடைய சாரங்கள் அடுத்து சொன்னாதான் நல்லா இருக்கும். வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டியது எவ்வளவோ கிடைக்கும் மகான்களுடைய சரித்திரங்களிலிருந்து. முடிஞ்ச வரையில் முயற்சி பண்ணுகிறேன் முடிப்பதற்கு. ஆகையினால கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட போகலாம். ஒரு 3 நாள் தானே, அப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை நான் தூங்கும் போல யாரும் வேண்டாண்ணா. சரணம் உன்சிவர்த்தி கோலத்தில் பிரம்மதேவனை சிறு மகனாக பிடிச்சுக்கொண்டு அன்னைக்கு ஏகாதசி, இந்த அம்மா லட்சுமி சீனிவாச நாயக்கனுடைய பத்தினி, பிரம்மாண்டமான துளசி மாடம், பிரதி தினம் காலையில மாலையில துளசி தேவிக்கு பூஜை பண்ணி விளக்கு ஏற்றுட்டு பிரதட்சிணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிப்பட, அம்மா என் மாங்கல்யம் நீடிக்கணும், என் மாங்கல்யம் நீடிக்கணும், என் மாங்கல்யம் நீடிக்கணும் சொல்லி எல்லா பெண்களும் அதைத்தான் விரும்புவா. என் மாங்கல்யம் நீடிக்கணும்னா என்ன அர்த்தம்? என் புருஷன் தீர்க்காயசா இருக்கிறவன். நான் சொன்னேன், இந்த கிராமம் தென்னாங்கூர் ஆசிரமம் வச்சுட்டு இருக்கேனே, ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு பாட்டி இருந்தா, அந்த பாட்டி பேர் கபலா பாட்டியும் பேர். ஏன் இப்ப அவ பேரை சொன்னா போயிருந்த ஒரு ஆயிடுச்சு. திரும்பி வந்து என் ஏண்டா ஜனவத்தி சொன்னேன்னு கேட்கப்படுதில்ல. உத்தமி நான் கண்ணார பார்த்திருக்கேன், குழந்தை குட்டிகள் கிடையாது. இவள் வாண்டியா, இவளுக்கு வயசு 72 அப்போ, அவன் ஆண்டியானுக்கு 90 வயசு. பிரதி தினம் கோவிலுக்கு போவா, நாங்களா சின்ன பிள்ளைகளை விளையாடிட்டு அப்படி பிள்ளையார சச்சின்னு வருவோம். இவளும் வருவாள், பிள்ளையாரப்பா சீக்கிரம் எங்க ஆத்துக்கார அழிச்சுன்னு போயிடேன். எங்கேயா உண்ட? எந்த மனைவியும் புருஷனை முன்னாடி போகணும்னு வேண்டவே மாட்டா. தான் முன்னாடி சுபங்கலியா மஞ்சள் குங்குமத்தோட போனோம் என்னதான் விரும்புவாள். ஆனா இந்த பாட்டி என்ன பண்ணுவாள்? பிள்ளையாரப்பா உனக்கு எத்தனை தேங்காய் வேணாலும் உடைக்கிறேன், எங்க ஆத்துக்கார நேக்கு முன்னாடி அழிச்சுட்டு போயிடுவாள். எனக்கு மகா கடுப்பு. ஏன்னா தாத்தாவையும் தெரியும், இந்த பாட்டியும் தெரியும். இந்த தாத்தா ரொம்ப நல்லவர், நல்ல வேதம் படித்தவர். ஆமா, பாட்டின் அவ்வளவு பிரியமா இருப்பார். மூச்சுக்கு மூச்சு கமலம் கமலம் கமலம்னு கூப்பிடுவார். இவ்வளவு ஆசையா இருக்கார் இந்த பிராமணன் முன்னாடி சாகணும்னு இந்த பாட்டி வேண்டிக்கிறாள்னு. பாட்டி என்ன பண்ணா, வெள்ள வந்த பாட்டி சட்டம் நில்லுன்னு, என்னடா வந்த அப்படின்னா, எல்லா பொம்மண்டாட்டிகளும் தான் முன்னாடி போகணும்னு வேண்டிப்பா, நீ என்ன தாத்தாவை முன்னாடி போனோம் வேண்டிக்கிறியே அப்படின்னு. என் குழந்தை நமக்கு தெரியாதுரா, முன்னாடி நான் போயிட்டேன்னா அவரை ஆறா கவனிப்பா, என்ன பக்தி பார்க்கும். எனக்கு 72 வயசா இருக்கு, அவளுக்கு 90 வயசா இருக்கு. முன்னாடி நான் போயிட்டா ஒரு ஜலம் ஓனும் கமலம் ஜலம் கொண்டாடியும் ஆற கேட்பார். இந்த கிராமத்துல ஆறு எடுத்து கொடுப்பான். நான் அமங்கலியானா பரவாயில்ல, அவர் முன்னாடி போயிட்டோம் அப்புறம் நான் எப்படியாவது போறேன்னா. அதே மாதிரி அடுத்த விநாயகர் சதுர்த்தியில் அவர் போனார் கார்த்தால போறார், நம்ம சாயங்காலம் போயிட்டார். துளசி மாடத்தை சுத்தி வேண்டிப்புடா லக்ஷ்மி அம்மா, கோடிக்காராம் பசுவை கொம்புடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னிட்டு குழம்புக்கும் அதே இட்டு
கங்கை கரையிலே யானம் செய்த என்ன பலன்? உன்னை சுற்றும் ஒரு சுற்று அந்த பலன் கிடைத்திடுமே. கோடி காராம்பசு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, காராம்பசுன்னு சொன்னா மடியிலிருந்து தானாக கறக்குமாம் பால். கொம்புக்கு பொன்னிட்டு காராம்பசுவுக்கு ஒரு 1000 பசு இருந்தா ஒரு பசுக்கு தான் கொம்பு இருக்கும். அப்படி கோடி காராம்பசுவை கொம்புடனே கொண்டு வந்து அந்த கொம்புக்கு கொப்பி பொன்னிட்டு குழம்புக்கும் அதையே இட்டு கங்கைக்கரையில போய் தானம் பண்ணினா என்ன? கோதானம் பண்ண கோடி காராம்பசுவை கங்கைக்கரையில தானம் பண்ணினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் துளசி வீட்டில் வச்சு ஒரு தடவை பிரதட்சிணம் பண்ணினா என்ன? துலா புராணம் சொல்றது. இப்ப துலா மாசம் முடிய போறது, துளசி அவசியம் ஆராதிக்கணும். சகல வியாதிகள் சகல நோய்கள் மனநோய் உள்பட போகக்கூடிய ஜெகன் மாதாவாம் அவள், பிருந்தா என்று பெயர். சாட்சாத் பரமாத்மா லட்சுமி நாராயணன் ஸ்ரீயப்பதி, அவனுக்கு நீங்க 1000 ரோஜா போடுக்கோ, 1000 சௌதிப்பு போடுக்கோ, 1000 சம்பங்கி போடுக்கோ, செட்டும் அத்தரைய புருகையும் தடுவி தவனம் மறுவு எல்லாத்தையும் அள்ளி வீசுங்கோ சுவாமி. இப்ப ஷாம இருப்பான், ஒரே ஒரு துளசி எப்படி கண்ணில் காப்பிச்சா போடுவனோ நம்ம பின்னாடியே ஓடி வருவனோ சுவாமி. துளசினா சுவாமிக்கு அவ்வளவு பிரியம். அந்த துளசி தேவிக்கு மாடம் அமைத்து ஏகாதசி எதுமா இவள் விரதம் வேற தசமியிலிருந்து சாப்பிடல. என்னைக்கு போய் சாப்பிட்டுருக்கா? பாதி நாள் இவளுக்கு உண்டான அரிசி தானத்துக்கு போயிடும். இப்படியா அம்பாளை சுத்தி பிரதட்சிணம் பண்ணிக்கிட்டு பிரார்த்தனை பண்ற போது வாசல்ல உஞ்சவர்த்தி கோலத்துல இந்த பிராமணன் சின்ன பிள்ளையோட நிக்கிறத பார்த்தா ஓடி போய் வாசல்ல போய் கைகால அலம்பினா, சுவாமி உள்ள வரணும் உள்ள வரணும்னு கூப்பிட்டா. சுவாமி சிரிச்சுட்டே போறார். இங்க அங்க என்னடா ஆம்பியம் வெளியில போவில்ல போல் துரத்துறான், இங்க வந்தா உள்ள வாங்குறாய். நேர் விரோதம் உள்ள போன வீட்டெல்லாம் ஒரு தடவை பாக்கறாராம், இவர் கட்டாட்சம் வீட்டு மேல பட்டு கொடுத்து இனிமே நிக்காதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணு இல்ல, லட்சுமியினுடைய கட்டாட்சம் பட்டதுன்னா நிற்கும், நாராயணன் கட்டாட்சம் பட்டா போயிடும். ஐயோ குருஜி, ஏதோ கொஞ்ச நஞ்ச நாங்க விஷ்ணு கிருஷ்ணனை பக்தி பண்றோம். அதாவது என்னன்னா, நாராயணனை ஒருவன் பக்தி செய்து விடுவானால் அழியக்கூடிய வஸ்துக்கள்லாம் ஒன்ன விட்டு போயிடும். அழியாத பரபிரமமான அவன் இந்த வீடு போனாக கொட்டடா உனக்கு அந்த வீடு கொடுப்பேன். தமிழிலே அறம் பொருள் இன்பம் வீடு, அதுதான் உண்மையான வீடு, மோட்சம். அதை கொடுத்துருவான் சுவாமி. சுவாமி கொஞ்சம் இருக்கும், இதை வந்துட்டேன் நமஸ்காரம் பண்ணா நேர கிட்டு 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 உள்ள போனா. ஏகாதசி இவ சாப்பிட மாட்டான்னு ஸ்ரீவாசனுக்கு தெரியும், அதனால அவன் காலையில போற போது அந்த ஒரு பொடி அரிசி கொடுத்துட்டு போவானே, கொடுக்கல. ஏண்டி லட்சுமி இன்னைக்கு ஏகாதசி நீ தான் சாப்பிட மாட்டேன், மாத்திரை சமைக்கணும் மாட்டான் போ. இவன் ஏகாதசி வருது எப்படின்னா அனாவசியமா ஒரு நாள் எடுத்து இன்னொரு பிடி சமைக்கணும். ஒரு பிடிக்காக அனாவசியமா வரகு செலவு பண்ணுவானே, ரொம்ப நல்ல குணம். அந்த பரம்பரை இன்னும் நிறைய இருக்கு நம்மள வாழ்ல. கருமி என்ன பய மாதிரி, ஒரு பய என்ன பண்ணா விடப்படாது. வாசல் நிற்பான், அவன் யாரோட பெரியவர் சொன்னார் அதிதி சம்ஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிட்டாதான்டா புண்ணியம், யாருக்காவது ஒருத்தனை சாதம் போட்டுட்டு அப்புறம் நீ சாப்பிட நீயே கொட்டிக்காத, அள்ளி அள்ளி நாய் மாதிரி பிடுங்காத, யாருக்காவது ஒருத்தனுக்கு ஒரு ஏழையை கூப்பிட்டு சாதம் போட்டுட்டு அப்புறம் நீ சாப்பிடுனா. இவனுக்கு அந்த இதையும் விடப்படாது, பாபத்தையும் சம்பாதிக்கப்படாது, அன்னதான பலனையும் விடப்படாது, அன்னதானமும் பண்ணப்படாது, செலவும் ஆகப்படாது. நல்ல விசேஷமான குணம். வாசல் வந்து நிப்ப, சாப்பிடுற நேரம் ஆறாவது சாப்பிடறதுக்கு வரையலா அப்படிமா வாசல்ல வந்து காதல கட்டணும்னு ஒரு ரெண்டு பண்டாரம் ஓடி வருவான். ஐயா அடியேன் வருகிறேன் தெரியுமே, இந்த வலது கையில என்ன பண்ணுவான், நேர அந்த வீட்டுக்கு போ, நல்ல தர்மம். அந்த வீட்டுக்கு போ, சாப்பாடு போடுவான் இல்லன்னு சொல்ல மாட்டான். இவன் சொன்ன வார்த்தைகள் அங்க போவான், அவன் ஜாவிட்டு போடுவான். இன்னொரு நாள் வருவான் வேற ஒருத்தன், நீ இந்த வீட்டுக்கு போ, நீ அந்த வீட்டுக்கு போ, நீ எதிர் வீட்டுக்கு போ. இப்படியே பண்ணிடறா ஒரு நாள் இந்த பயில திடீர்னு பிராணம் போயிடுச்சு. இப்ப எனக்கு ஒரே ஒரு கவலை, நான் எதுக்காக இதை சொல்றேன்னா,
தர்மம் எப்படி பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எப்படி பண்ணப்படாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். நீங்க முக்கியமான கதையை விட்டுட்டு இதை மட்டும் ஞாபகம் சொல்றாதீங்க. அந்த வீட்டுக்கு போய் இந்த வீட்டுக்கு போய் ஒரு நாள் இந்த பையன் பிராணம் போச்சு, நேரா யமலோகத்துக்கு கழிச்சுன்னு போறேன். யமம் பார்த்தா சித்திரகுப்தர் கூப்பிட்டா இவன் கணக்க சொல்லணும், ஐயோ மகாபாபி சோறு போட்டவனே இல்லை, பிறந்ததுல இருந்து இவனே திம்பானே தவிர இன்னொருத்தனுக்கு போட்டது இல்லை அப்படின்னா சரி கொண்டு தண்டனையா கொடுணும். ஒரு 8 பயம் இந்த பயம் இழுத்துன்னு போறான், செக்கல போட்டு நசிக்கிறான். ஒரு 10 பயம் பேர் எண்ணெய் கொப்பரை நன்னா கொதிக்கிறது, தோச்சி தோச்சி எடுக்கிறான். நினைச்சு பாருங்க, வெந்நீர் கைப்பட்டாலே என்ன ஆறுது, குத்தரா அட்டிக்கிறான் உதைக்கிறான். ஆனா ஒரு 7-8 அழகான பொம்மண்டாட்டிகள் ஓடி வந்து இவனுடைய வலதுகை ஆள்காட்டி வருட இருக்க, அதை மட்டும் இப்படி தனியா கையில பிடிச்சிட்டு அதுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், செட்டு புனுகு அத்தாறு எல்லாத்தையும் தடவி அமக்களப்படுத்துறா. இந்த பயனுக்கு புரியல, உடம்பு பூரா ஹிம்சை பண்றான். இந்த வலதுகை ஆள்காட்டி வரலுக்கு மட்டும் சைத்யோபச்சாரம் நடக்கிறதே. சாயங்காலம் யமன் வரும்போது கேட்டுடணும்னு யம தர்மன் அப்படி செக்கிங்க வந்த தர்மராஜா செத்த நெல்லும்னா அசத்த என்னடா ஒண்ணு இல்ல சந்தேகம், உடம்புல இந்த பசங்கள் காத்தாலிருந்து பாக்குறேன், வந்ததுல இருந்து வந்து 4 நாள் ஆச்சு, உடம்புல ஒரு அங்கம் பாக்கியில நசிக்கு தின்னுருக்கும் அம்மியை வச்சு அரைக்கணும் தொகையில மாதிரி. இந்த ஆள்காட்டி வரலுக்கும் இவ்வளவு உபச்சாரம் நடக்கிறது ரகசியம் என்னன்னா ஒண்ணு இல்லடா, நீ சாப்பாடு போடாவிட்டா கூட இந்த வர பிச்சைக்காரனா அங்க போ அங்க போ இங்க போனி, இந்த ஆள்காட்டி விரல் தானே காட்டிட்டு அந்த காட்டிய அந்த தர்மத்துக்காக அதுக்கு உபச்சாரம்னா. உடனே காதல விழுந்தா, தர்மராஜா தவறு பண்ணிவிட்டேன் தவறு பண்ணிவிட்டேன், தர்மம் பண்ணனா என்ன கிடைக்கும், தர்மம் பண்ணலனா என்ன கிடைக்கும் புரிஞ்சுட்டேன், என் புடத்தை இன்னும் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போலேன்னு நினைக்கிறேன், இப்பவே என்னை திருப்பி அனுப்பி சுடுக்கோ, வாழ்நாள் முழுக்க தர்மம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். யமனுக்கே கொஞ்சம் கருணை பிறகு, சரி அடே கொண்டு போய் திருப்பி விடணும். இந்த பயனை பாடையில வைக்கிற நேரத்தில் எழுந்துட்டோம். வாத்தியார் ஒரு பயம் வெப்பனும் தம்பியை பொத்துன்னு கிடப்பட்டா ஓடுறான் என்ன போய் எதுவும் ஆத்துக்காரி பழச்சுட்டே வாங்க உள்ள அடையே தீர்மானம் பண்ணிட்டேன்டி, யமலோகத்தில் என்ன பண்ணா தெரியுமா, உடம்பு பூரா நசுக்கி விட்டாண்டி, ஒரு இடம் பாக்கி இல்லை பாரு இல்லாமத்தையே வடிவிடுவேன். இந்த ஆள்காட்டி வருடத்துக்கு என்ன உபச்சாரம், தர்மம் பண்ணா என்ன புண்ணியம், தர்மம் பண்ணலன்னா என்ன சமாச்சாரம் தெரிஞ்சுக்கிட்டேன், தீர்மானம் பண்ணிவிட்டேன், இனிமே மறுபடியும் சாகர வரையும் தர்மம் தான். அவளுக்கே சந்தேகம் வந்து பாப்பாட, இப்பவாவது எங்க ஆத்துக்காரர் திருந்தினாரே சத்தோஷம். அடுத்த நாள் வாசல்ல போய் நின்னுட்டார், இவன் தர்மம் பண்ண போறான், இவன் அம்மாவும் சும்மா இருப்பட பக்கத்தாத்துல சொல்லிவிட்டா, அவ அங்க சொல்ல இங்க சொல்ல ஊரு பூரா குழந்தையினுடைய பிரதாபம் பிரச்சாரம் ஆயிடுச்சு, பண்டார கோஷ்டி சொல்ல முடியல வருஷனுக்கு செத்தவர் புழைச்சி வந்து தர்மம் பண்றாருன்னு சந்தோஷம். எல்லாம் சாப்பிட வந்திருக்கா வாங்க, வீட்டுல சமையலே நடக்கல. வந்த வாசல்ல இவ்வளவு பெரிய எப்படி சாப்பிடறது, சமயக்காரன் இல்ல ஒண்ணு இல்ல நான் உண்டியா எப்படி சமைப்பேன், அஷடு கோடி உள்ள தர்மம் நான் பண்ண போறேன் பாத்துன்றேன், நம்ம ரெண்டு பேரும் சமைச்சா போற போ உள்ள பசிக்கிற ஆமாங்க அந்த வீட்டுக்கு போ அப்படின்னா ஆள்காட்டி வரல்னால அதை மடக்கினான். கெட்டவர்கள் எடுத்தான் இந்த வீட்டுக்கு போ, அப்புறம் நடுவர்கள் எடுத்தான் இந்த வீட்டுக்கு போ, அதை மடக்கின மோதிரவர்கள் எடுத்தான் இந்த பக்கம் போ, அப்புறம் எல்லாத்தையும் மடிக்கணும் சுண்டு வரல்னால அந்த வீட்டுக்கு போ, ரெண்டு கையும் முடிஞ்சது இந்த மணிக்கட்டுனால இந்த வீட்டுக்கு போ, இந்த முட்டினால இந்த வீட்டுக்கு போ, தோளுனால இந்த வீட்டுக்கு போ, மார்னால இந்த வீட்டுக்கு போ, இடுப்புனால இந்த வீட்டுக்கு போ, கால்னால இந்த உடம்புல ஒரு அங்கம் பாக்கி அமைச்சான். என்னதுன்னா நான் ஆள் காட்டி வரல காட்டினதுக்கு அவளோடி இப்ப உடம்பு பூரா காட்டிருக்கேன், இந்த எமை என்ன என்ன பண்ண முடியும், இந்த பயலை விட மோசம் சீனிவாசன் கருமினா கருமி தான். ஒரு வைதிகன் என்ன பண்ணா சொல்லிவிடுறேன், நேத்து தூக்கம் வரலையா, நல்ல கொழுத்த வைத்தியம், பெரிய இடங்கள்லாம் உபாத்தியாயம், பெரிய இடங்கள்ல புரோஹிதம், உனக்கு ஒரே பொண்ணும் ஒரு மாசத்துல ஒரு 10-15,000 ரூபாய் இந்த வயலுக்கு வருமானம் வைதிகனுக்கு, நான் சொல்றது ஒரு 20-30 வருஷத்துக்கு மேல 15,000 ரூபாய் வருமானம் பாத்துங்களேன். மஸ்கட்டுக்கு நீங்க வந்து என்ன பண்றது, பிஸ்கட் தான் வாங்கணும், 20 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 ரூபாய் என்ன சமாச்சாரம்,
பயலுக்கு பொண்ணு, ஒரே பொண்ணு, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இருக்க, என்ன பண்ணா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா வைதீகம், என்னதான் இவன் வந்து லட்சக்கணக்கா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா வைதீகம் விட்டு போனோம்னா இன்னொரு வைதீகம் தான் கல்யாணம் மாப்பிள வருவன், தவிர ஒரு கரெக்டரா வருவன், இன்னொரு வைதீகம் விட்டு அவனுக்கு ஒரே புள்ள, ஜாதகம்லாம் பொருத்தமாச்சு, கல்யாணம் எப்படி கல்யாணம்னா. ஐயோ, திருவாரூர்ல ராஜரத்னம் உள்ள நாதஸ்வரம் பத்து நாளைக்கு, பெரிய பெரிய வித்வான்கள்லாம் கச்சேரி, தேவன் காத்தால ஒரு கச்சேரி, சாயங்காலம் ஒரு கச்சேரி, பொண்ணுக்கு 500 பவுன்ல நகை போட்டிருக்கான், 500 பவுன் நகை, கழுத்துல வைர அட்டிக, வைரத்தோடு காதை பிடிச்சு இழுக்கிறது, அப்படி ஒரு கணம், ஒரு பக்கம் 8 கல் பேசுறி, ஒரு பக்கம் 3 கல் பேசுறி, நெத்தி சுட்டி மொத்தம் வைரம், அப்புறம் வங்கி, அப்புறம் கார, பேராது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சந்தோஷம். இந்த குழந்தை செத்த எப்படி இருக்கும், செல்லமா வளர்ந்துதா நல்லா இருக்கும் சைஸ், வரபோது சைட்ல திரும்பிண்டா வரணும், உள்ள நேர வரப்படாது, அப்படி சைஸ், அதுக்கு ஒட்டியானும் தங்க தண்டை, தங்க கொலுசு, வெள்ளி பாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய், பித்தள பாத்திரங்கள் ஒரு 2-3 லட்சம் ரூபாய், அப்ப எவர் சொல்ற கிடையாது, மாப்பிள்ள பேர்ல ஒரு 10 ஏக்கரா நிலம், மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணி இங்கிலாந்துல இருந்து ஸ்பெஷல் ரோலெக்ஸ் வாட்ச், ஃபுல்ல கோல்டு, அவருக்கு பிரேஸ்லெட் வேற இடது பக்கம், பட்டு வேட்டி, ஒரு முழம் ஜெரிக, சீரு செட்டு செனக்கு இனிமே ஒத்தம் பண்ண முடியாது. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளைய பொண்ணை வச்சு அழைச்சு அனுப்பணும். சாஸ்திரி வந்தார், மாப்பிள்ள என்னன்னா திமிர், இப்படி என்ன பண்றோம், ஒரு பய கலெக்டர் வீட்டுல, ராஜா வீட்டுல, கவர்னர் வீட்டுல, மந்திரி வீட்டுல, இப்படி ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா, அப்படி என்ன பண்றேன், என் மாப்பிள்ள அப்படியே மயங்கி விழுந்துடும், என் பொண்ணை நன்னா காப்பாத்துவோம்னு தீர்மானம், அவனும் வைதிகிறத இவன் மறந்துட்டான். கிட்ட போனா, மாப்பிள்ள சீரு செட்டு சினத்தி எல்லாமே திருப்தி தானே, என்ன என்னையா கல்யாணம் பண்ணியே, இவ்வளவையும் வாங்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணி, நீரும் உமா கல்யாணமும், இவன் கே சந்தேகம், இந்த பயலுக்கு ஏதோ ஜாதகம் சேர்ந்திருக்குன்னு பண்ணி விட்டேன், என் யோக்கியதுக்கு இவன் அப்பா கிட்ட நிற்க முடியாது, இவ்வளவு பண்ணிருக்கேன், பொண்ணுக்கு இவ்வளவு பண்றேன், இந்த பயலுக்கு இவ்வளவு பண்றேன், 10 ஏக்கரா நிலம் எழுதி வச்சிருக்கேன், 5-6 பசுமாடு வேற கூட அமைச்சிருக்கேன், என்ன பண்ணி விட்டேன்னு கேட்கிறான், நான் என்ன அப்படி குறை வச்சு விட்டேன்னா, ஏயா கல்யாணம் ஆரம்பிக்கிற போது எல்லாருக்கும் அனுப்பிங்க, 1 ரூபா கொடுத்துட, நேக்க கொடுத்துடாம, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது அனுக்யான சொல்லி முதல்ல ஒரு 1 ரூபா எல்லாரும் கொடுப்பா, இது வாங்கியே தரித்திரம் பழக்கமா தருப்பே, எல்லாருக்கும் 1 ரூபா கொடுத்துட்டே நேகம் கொடுத்தீரான், அதை விட மோசம் இந்த சீனிவாசன், உள்ள ஓடி போனா லட்சுமி, முதல் நாள் கொடுத்தாலும் அரிசி ஒருபடி, அதை சமைக்காதே வச்சிருந்தாள், அந்த ஒருபடி அரிசிய ஒரு டம்ளருக்குள்ள போட்டு, எப்பவுமே உஞ்சவர்த்தி பாகவதால் வந்தா கையில கொண்டு அரிசி போடக்கூடாது, பாப்பம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஊர்ல அது மாதிரி உஞ்சவர்த்தி வராளோ பாகவதம் தெரியாது, ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன பண்ணி வெளில பண்ணப்படாது, அது தேசாச்சாரம், உஞ்சவர்த்திக்கு வர்றபோது அவளுக்கு அரிசியை கொண்டு கையில போடக்கூடாது, ஒரு பாத்திரத்துல கொண்டு போய் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணணும், அவ அந்த சொம்புலேருந்து கொஞ்சம் அச்சதியை திருப்பி இந்த பாத்திரத்தில் போட்டான்னா கொண்டு நீங்க அரிசி பாதில் போட்டாலும் அன்னபூர்ணேஸ்வரி மாதிரி வளரும், அது சாஸ்திரம். சில பேர் உஞ்சவர்த்திக்கு அரிசி போடுவா பார்த்துக்கே, நான் கிராமங்களில் டம்ளர் முதல்ல ஜலத்தில் நினைச்சுடுவான், உள்ள அரிசியை போட்டு விட்டாக்க காவாசி தான் உள்ள பாக்கி ஒட்டின்னு இருக்கோம், இந்த பாகம் வந்து அரவடை கட்டிக்க நான் வாங்கி வழிச்சு போட்டு தெரிவி கொடுப்பேன், தமிழர்ல அரிசி கொண்டு வந்தா சுவாமி சொம்ப காட்டுங்கன்னா ஏற இறங்க பாக்கறானா சுவாமி, லட்சுமி சீனிவாசன் நாயக்கு போய் நீ மனைவியா வந்து வாச்சிய, உனக்குன்னு வச்சிருந்த ஒரு புடி அரிசி நேத்து பூரா சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிடல, நாளைக்கு இந்த பய உனக்கு அரிசி கொடுக்கணும் மாட்டோனோ, உன் கத்தி என்ன, பட்னி கிடந்து இப்படி தர்மம் பண்றையே,
உனக்கு இருக்கிற புத்தியில கொஞ்சம் கூட உன் ஆம்டி எனக்கு இல்ல, கவலைப்படாத, நான் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் மனசுல நினைச்சிட்டு சந்தோஷப்படுறானா? அந்த கஷ்டமான நிலையிலையும் கொடுக்கணுங்கிற எண்ணம் நோக்கு இருக்கேடி, கவலைப்படாத, நோக்கு நான் தான் பலம் சுவாமி திருமாறிட்ட. ரொம்ப நேற்றுல அம்மா உஞ்சவர்த்தி தர்மம் நீ அச்சத அரிசி கொண்டுட்டே சந்தோஷம், எனக்கு இந்த அரிசியை வச்சுட்டு என்னால ஒன்னும் பண்ண முடியாது, இந்த குழந்தை இருக்கானே என் புள்ள, ஒரே புள்ள, வயசு 7 ஆறுது, இன்னும் 2 மாசத்துல 7 வயசு முடிஞ்சு 8 ஆக போறது, அவனுக்கு பிராமண தர்மம் பூணல் போட்டு வைக்கணும், உபநயனம் பண்ணணும், வசதி இல்ல, பெரிய பணக்கார வீடு மாதிரி இருக்கு, வீட்டை பார்த்தாலே பெருசா இருக்கு, ஒன்னையும் பார்த்தா பெரியமஷாலாத்து மாமி மாதிரி இருக்கு, உடம்பு போற நகை நட்டு, நான் தப்பா சொல்லல, பெரிய இடம், நீ மனசு வச்சீனா என் குழந்தைக்கு பூணல் போட்டு விடுவேன் அப்படின்னா, சுவாமி என்ன சொல்றேன்னா, ஒன்னும் இல்ல, குழந்தைக்கு பூணல் போடணும், வைதிக செலவு சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் இருக்க, ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 10 வராகன் இருந்தா போறோம், அவனது 10 வராகன், 10 வராகன் சொல்றது இப்போதைக்கு சொல்லணும்னாக்க ஒரு 2000 ரூபா இருக்கும், 10 வராகன் இருந்தா போறோம். அவ கண்ட தாரதாரதா ஜலபொழிஞ்சுதான், பகவானே என்ன ஏண்டா இப்படி சோதனை பண்றேன், பரம பாகவதோத்தவர் வந்து நிற்கிறார், கொடுக்கிற சக்தி எங்க ஆத்துக்காருக்கு நிறைய இருக்கு, எனக்கு இல்லை, என்ன பண்ணுவோம், இந்த மூக்குத்திக்காகத்தான் இவளை கல்யாணம் பண்ணிட்டான், ஒவ்வொரு நாளும் கடைக்கு போற போது லட்சுமி வர இல்லையே பண்பிட்ட வந்து நிற்போம், அந்த மூவா கட்டி அப்படி பிடிப்பான் வரதுகையினால சென்னாய்க்கோ, அவளை அழகா இருக்குமா, அவ முகத்தை இல்ல மூக்குத்திய சென்னாய்த்திய பத்தியனே போடும், சாயங்காலம் வருவான் லக்ஷ்மி பார, மறுபடியும் மொபா கட்டி அவன் போடிச்சேன் பாடா சென்னாய்ச்சு போகோ, ராத்திரி படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த மூக்குத்தியை பார்த்துருவான், சந்தோஷம், காட்டாலும் எழுந்த உடனே மூக்குத்தி ஒரு தடவை பார்ப்போம், எப்ப பாரு இவளை பத்தி லட்சியமே இந்த பயலுக்கு, இந்த மூக்குத்திக்காக தானே இவ்வளவு தான பண்ணிட்டு இருக்கான், இந்த பயலுக்கு ரகசியம் தெரியாது, இது அம்மா மூக்குத்தி தான் ரகசியம் தெரியாது, பார்த்து பார்த்து மூக்குத்திக்காக தான் கிரணம் பண்ணிட்டான், துடிக்கிறாள் இவள், கேட்கிறாள் தர்மம் பண்ண முடியலையே, அப்ப மனசுல நினைச்சுக்கிறாளா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ எனக்கு நல்ல ஒரு கணவன் எனக்கு அமைந்திருக்கிறார், நான் செய்த பாபம் அவரை தர்மம் பண்ண ஒட்டாமல் அடிக்கிறதுன்னு வேண்டிட்டான், நான் செய்த புண்ணியம் எனக்கு அவர் கணவனாக வாய்த்திருக்கிறார், நான் செய்த பாவம் என் கணவனை தர்மம் பண்ண விட்டாம அடிக்கிறதே ஈஸ்வரா நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு ஏகாதசி துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது இந்த பிராமணன் வந்துட்டார், உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டேன், வந்தவருக்கு ஏதாவது கொடுக்காமல் அனுப்பினால் பாவம், கொடுக்கலாம் என்றாலோ இந்த அரிசியை இவர் வாங்க மாட்டேன் என்கிறார், 10 வருடங்களுக்கு நான் எங்க போவேன், என் வீட்டுக்காரன் சம்மதிப்பனா கொடுப்பனா, உடம்புல உள்ள நகை பூரா இவர் போட்டதாச்சு, நான் எதை கைடி கொடுப்பேன், காயங்காலம் கடையில் வந்தவுடனே இல்லைன்னா என் கதி என்ன ஆகும், துடிக்கிறார் சுவாமி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உள்ள, அம்மா அப்ப நான் போயிட்டு வரட்டுமா, சுவாமி சற்று இருங்கள், தயவு செய்து இந்த அரிசியை பெற்றுக் கொள்ளுங்க, அரிசி எனக்கு என்னத்துக்குமா, ஏதோ பெரிய இடம் ஏகாதசி ஞாபகப்படுத்துறோம், ஏகாதசி அதுமா வந்தேன், நானா வல்ல நீ தான் கூப்பிட்டே உள்ளவான்னு வந்தேன், வந்தவனே ஒன்னும் கொடுக்காம அனுப்புற, அந்த புண்ணியத்தை நீயே கட்டிக்கோ, இது வேற வைத்தறிச்சல் இல்லேங்கிற புண்ணியத்தை நீயே கட்டிக்கோ, நான் வரேன் சுவாமி சற்று இல்லைங்கள், சுவாமி இந்த ஏழையினுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இவ சொல்றான் அவனுக்கா தெரியாது, தெரிஞ்சுதானே வந்திருக்கான், பகவான் எப்ப சோதனை பண்ணுவான் தெரியுமா, எப்ப நம்மால முடியாதோ அப்ப சோதனை பண்ணுவான், அப்ப ஜெயிச்சு விட்டோம் அவன் தன்னையே கொடுத்து விடுவான்,
சுவாமி என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாது, இந்த வீட்டில் இவ்வளவு செல்வம் எல்லாம் சீரிருக்கே தவிர எடுத்து கொடுக்கும் உரிமை கடுகளவேனும் எனக்கு இல்லை. இந்த வீடு சொத்து சுதந்திரம் போட்டிருக்க நகை நட்டு எல்லாமே அவருடையது, அவர் விருப்பம் இல்லாமல் எடுத்து கொடுக்க எனக்கு முடியாது. ஆனா அவர் கொடுப்பாரோ மாட்டாரோ தெரியாது. வீட்டுக்காரன் காட்டி கொடுக்கவும் கூட, ஆஹா இந்த கருவி பயலை இப்படி காட்டி கொடுக்காம காப்பாத்துறாளே பகவான் விடல. என்ன பண்ற ஒண்ணு இல்ல போடமா இல்ல சுவாமி அரிசி எனக்கென்று ஒரு பொருள் இருக்குமானால் சத்தியமா கொடுத்துறேன் சுவாமி, என்னோட எதுவுமே இல்லை எல்லாம் அவரது. ஏமா உன் பேர் என்ன விசாரிக்கிறான் சுவாமி? லக்ஷ்மி. நேரம் இருக்கல? ஓஹோ அம்மா லக்ஷ்மி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. ஏகாதசி அதுவும் நான் இப்போ உனக்கு எதுக்கு சொல்றேன்னா, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவள் மாதிரி தெரியறது, பொய் சொல்ல மாட்டேன் தெரியறது, சொன்ன வாக்க காப்பாத்துவேன்னு தெரியுது. இவ்வளவு அடைமொழிகள் போடுறான் அவன் எங்காவது மாட்டேன் என்ன பண்றது, இவ்வளவையும் சொல்லி ஏகாதசி அதுவுமா சொல்றீங்க? உன்னுடைய பொருள்னு ஏதாவது இருந்தா சத்தியமா கொடுப்பேன்னு சொன்னேன். அப்ப உன்னோட பொருள் ஏதாவது இருந்தா சத்தியமா கொடுத்துடுவியோ? சத்தியமா கொடுப்பேன் சுவாமி. இந்த துளசி மேல ஆனேன்னு லட்சுமி தப்பா எடுத்துடாத. உடம்புல உள்ள நகை எல்லாமே உன் வீட்டுக்காரன் போட்டதாக இருந்தாலும் இந்த மூக்குத்தி மட்டும் பிறந்தாத்துலதான் போடுவா. ஐயோ காத்தால எழுந்த உடனே மூக்குத்தி தானே பார்ப்பறவர், கடைக்கு போற போது மூக்குத்தி ஒண்ணும் தொட்டு பார்த்துட்டு தானே போவார், சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே மூக்குத்தி தானே பார்ப்பார், ராத்திரி படுக்கிற போது மூக்குத்தி இருக்கான்னு பாப்பறேன், மூச்சுக்கு மூச்சு என்னத்துக்கு? இந்த மூக்குத்திக்காகத்தானே இவர் என கல்யாணமே பண்ணிட்டு இருக்கார். இதை நான் கழட்டி கொடுத்துட்டேன்னா சாயங்காலம் இங்க என்ன விபரீதம் நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. வந்த உடனே கொடுவாளை எடுத்து என்ன வெட்டி விடுவார். ஏற்கனவே என்ன பாபத்தினால என் புருஷன் தர்மம் பண்ணாம இருக்கிறோம் எனக்கு தெரியல. என்ன கொண்டு அந்த ஸ்ரீஹத்தி பாபமும் அவரை சேரணுமா? ஆனா இவருக்கோ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், ஏகாதசிக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், துளசி பேர்ல சத்தியம் பண்ணி வச்சிருக்கேனே, இப்படி சொல்ல முடியல, துடிக்கிறாடா வேற வழி இல்லை. என்ன ஆனாலும் ஆகட்டும், சத்தியத்தை மீறக்கூட என்று தீர்மானம் பண்ணி சுவாமி இதை ஒத்துட்டேன்னா மனமனா கையெடுத்தா திருகினா அந்த துளசி தளத்துல ஒன்ன பொறிச்ச கையில தீர்த்த விட்டுடா சுவாமி காட்டுங்கன்னா சுவாமி என்ன பண்ணானா ரெண்டு கையையும் காட்டினான். ரெண்டு கையையும் நட்டின மேலேந்து லக்ஷ்மி பார்க்கிறாளா, எங்க ஆத்துக்காரன் இப்படி திருத்திரமாகணுமா? லோகத்துக்கு இதெல்லாம் செல்வம் கொடுக்கிற மகாலட்சுமி, நான் ஆம்படியாளா இங்க உட்காந்து இருக்கேன், அண்ணிலன் தான் இவர் தர்திர நாராயணன். இப்படி போய் ரெண்டு கையும் நீட்டு கேவலம் விக்கோத்து மாதிரி ஒரு மூக்குத்தி இதுக்கு போய் அங்க நிக்கிறாரு. லட்சுமி கவலைப்பட்டு இருக்கா, மேல திரும்பினார், வாயை திறந்த கொன்னுடுவோம் பேசாதறியினார். ரெண்டு கையும் நீட்டினார் சுவாமி, கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி கையில போட்டாடாம். யாரு இந்த போட்டிருக்கா? சக்ஷாது கிருஷ்ணன் கையிலேயே போட்டிருக்கா. எடுத்துட்டார் வாசல்ல வந்த ரெண்டாம் தள்ளி வந்த குழந்தை மாதிரி சுவாமி விக்கி 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 அழலாம். அது பகவான் அழலாம் ஐயா, நான் கதை சொல்லல நடந்தது. பகவான் அழலாம் விக்கி 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 அழலாம். வைகுண்டத்துல லட்சுமிக்கு பொறுக்கலையா, வேகமாக ஓடி வந்தா ரெண்டு கையும் பிடிச்சிட்டா, சுவாமி இது என்ன அசட்டுத்தனம், மனுஷாள் மாதிரி அழுதுட்டு நிக்கிறேளே, நீங்க அழணுமா? அழல வந்தா உங்க திருவடியில விழறாம், அவனுடைய துக்கங்களை போக்கி அவன் கஷ்டங்களை போக்கி அவனை என்றும் சிறுத்த முகத்தோடு வைத்திருக்கிற அனுகிரக மூர்த்தியான தேவரையில் அழறாமோ? லக்ஷ்மி ஆயிரம் சொல்லடி, இந்த அழுகையை என்னால் நிறுத்த முடியலடி, கண்ண தார தாரியா ஜலம் வந்து கிடினான் சுவாமி. ஏன் சுவாமி அழறேன்? அசடே நோக்கு தெரியல,
பூர்வம் நான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண போது நீ ருக்மணியா பிறந்து என் ஞாபகம் இருக்கா, எங்க அண்ணா சுதாமன் ஞாபகம் இல்லையா உனக்குன்னு கேட்டாரா. சுவாமி தன் வாக்குனாலே குசேலருடைய சரித்திரத்தை சொல்றான். கிருஷ்ணனும் சுதாமனும் ரெண்டு பேரும் நண்பர்கள். சுதாமன் ஏழை விட்டு பையன், பரமாத்மா ராஜா விட்டு புள்ள. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ராஜா விட்டு புள்ள, வாத்தியார் விட்டு புள்ள எல்லாம் கணக்கு கிடையாது. அங்க எல்லா குழந்தைகளும் ஒன்னோட ஒண்ணு பழகம். ஆனா இந்த சுதாமனுக்கும் கிருஷ ணனுக்கும் நட்பு கூட. கிருஷ்ணன் எங்கேயாவது வெள்ள போன கூட சுதாமன் கூப்பிட மாட்டான். இவரை விட வயசுல பெரியவன், அண்ணா வெளியில போயிட்டு வரல மாதிரியா கண்ணாட வந்துட்டே இருடா, குரு பத்தினிக்கு குரு மாதாவுக்கு வேலைகள்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன், நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வா சத்த விளையாடி வரலாம். அடிக்கடி சுதாமன் அழிச்சு போய் பரமாத்மா விளையாடுவனா? அப்படி நட்பு சுதாமன். வயசான விற்பாடு இவர் எங்கேயோ வந்து விட்டா இவருக்கு ஒரு கல்யாணத்தை சுசீலா என்ன முடியான ஒரு பெண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விட்டார். பரமாத்மா பெரியவனான அவனுக்கு ருக்மணி சத்யபாமா ஜாம்பபதி என்று இப்படி அஷ்ட மகிஷி சமேதம் அமர நாரி சுசேவிதம், அஷ்ட மகிஷி சமேதம் அமர நாரி சுசேவிதம். இப்படி எட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு துவாரகாதீஸ்வரா துவாரகாதிபதி ஆட்சி பண்ணிட்டு இருக்க சௌக்கியமா இவன் இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு சுதாமன். குச்சேலன் குச்சேலன் சொல்லுவா தப்பு, குச்சேலன் சொன்னா திருத்திரம் அர்த்தம் வேற ஒண்ணுல. அவர் திருத்திரமா இருந்ததுனால எல்லாருமே இது ஒரு காரண பெயர். காரண பெயர்னா புரியுதுன்னு இயற்கையா ஒருத்தருக்கு ஒரு பெயர் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு காரணத்துல ஏதாவது பழகப்பட்டுருவா அந்த பெயரை வச்சுதான் கூப்பிடுவாவா. அது மாதிரி குச்சேலன் சொன்னா திருத்திரம்னு அர்த்தம், அதனால காரண பெயர் அது. இவன் உண்மையான பேரு சுதாமன். பொதுவா என்ன பண்ணுவோம், இந்த பையன்கானே குறை நம்ம குருஜி தாண்டி போயிட்டாரு சொல்லாத போயிட்டாரு நம்ம பெருமை மஸ்கட்டும் தெரிய மாட்டான். இவனை நான் கூப்பிடுறது அண்ணா கிளியன்னு கூப்பிடுவேன். இவன் பய ஒருத்தன் தம்பி ஒருத்தருக்கான் அவனும் வயது ரொம்ப அண்ணா வயசு பாடு சின்ன கிளின்னு பேரு. இந்த ரெண்டு பசங்களும் எனக்கு அண்ண கிளி சின்ன கிளி பசி ஒன்னே இதுல என்ன உட்காண்டிருக்க. தஞ்சாவூர் உபேந்திரன் மகாவித்வான் பட்டபுத்தனுடைய பிரதம சிஷ்யன். இந்த ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ணா அவன் என்ன பண்ணா, ரெண்டு பேரும் சேர்ந்து நீ நடுக்கிளியுமா, 60 வயசு ஆக போடுது வாசுவுக்கு. அவன் அவங்களோட பேரையும் பார்த்தேன், மாமா உங்க பேர் கிழக்கிளியுமா. இப்படிதான் காரண பெயர். அது எப்படி காரண பெயர்னா, அண்ண கிளியும் குழி ஏ பேர் வச்சாலும் கேட்கணுமோ அவன் புராணமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியல. நாளை மத்தனா அதாவது ஒரு வித்வனோட வந்தான் வச்சுக்கோ தெரிஞ்சுக்கணுமோ. சிங்கப்பூர்ல லெக்சர் நடந்துட்டு இருந்தது மத்தியானத்துல பொழுது போகாது. இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம், படம் பார்ப்போம். சிங்கப்பூர் கேட்கணுமா டிவி கண்ணாமின் படம், இதில் விசிஆர் விசிபி ஏகப்பட்ட கேசட்டுகள் ஒட்டுவில் வச்சுக்கோ. இந்த பசங்களை என்ன பண்ணுவோம், என் ரூமில் கொண்டு வச்சுட்டான் போய் நீங்கள் 1 மணி 2 மணி தூங்க ஏதாவது பாருங்களேன். எனக்கு இது தமிழ் படம் போடாத பிடிக்காது. ஏன்னா உக்காண்டா காதல் நின்னா காதல் இல்லைனா ஒரே டூயட்டு இல்லைனா குங்ஃபு. இவன் என்ன இந்த பய பேர் என்ன பருவச்சுலி, அவனுக்கு சித்தப்பு பிள்ளையா பெரியப்பா பிள்ளையா. இப்போ ராமாயணத்தை கூட ராமர் குங்ஃபு சண்டை போட்டதான் ஒத்துப்பான் ஜனங்கள். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. குப்பின என்ன படம் வேணும் கொஞ்சம், இந்த கௌபாய் படம் இருக்கும் பிஷும் பிஷும் குதிரை மேலே வருவானே அந்த படம் போடுங்கடான்னு. அது என்ன குறிச்சு அதில் விசேஷம் ஒன்றும் இல்லைடா, இவன் அவனை சுடுவான் அவன் இவனை சுடுவான். ஏன் சுட்டான்னு இவருக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. எல்லாம் செத்து போவான், அத்தனை பேரும் செத்து போகிறான்னு தர்மத்தை போதிச்சுட்டுருக்கிறேன். எனக்கு அதை பார்க்குற போது திருப்தி. இந்த பசங்களை எனக்கு என்ன பண்ணுறானுங்க, ஏதோ ஒரு படம் தமிழ் படம் ஒன்று தான் எனக்கு அது பிடிக்காது. இந்த பசங்கள் பக்கத்தில் மூலம் தான் கூப்பிட்டேன், இல்லை ஏதோ தமிழ் படமாக பார்க்கறதா பார்த்து சொல்லிவிடா அப்படின்னு. தமிழ் படம் இருக்கு ஏ படமெல்லாம் என்னமோ பண்ணிட்டு வந்து உட்காந்து கொடுத்து படத்தும் பேர் எனக்கும் தெரியல. அப்போ சாயங்காலம் அடுத்த நாள் கதை அதில் ஏதோ ஒரு உபமானம் சொல்கிற பொழுது இந்த விசிபி விசிஆர் இந்த படம் தமிழ் படம் இங்கிலீஷ் படத்தை பற்றி உபமானம் சொல்லணும் சொல்கிற போது அந்த படத்தினுடைய பேர் மறந்து போச்சு. எனக்கு என்ன தலையில இதான் மனப்பாடம், புராணங்கள் இதிகாசங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டா போறதுதான்.
தமிழ் படம் பேர் மறந்து போச்சு. இன்னைக்கு நேற்று ராத்திரி 12:30 ஒரு படம் ஒன்று அந்த பசங்கள்லாம் பார்த்தார்கள், பேர் தெரியலையே, இல்லை என்னடா படம்னு அண்ணக்கிரியமா அப்படி படமா தெரியாத அளவு 10 நாளாக கதை பண்ணிட்டு இருக்கேன், கதையில ஒரு பாகம் சொல்லல இந்த பையன். ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு அண்ணக்கிளியும் அன்னைக்கு வச்சா பேர் அவனுக்கு அண்ணக்கு. காரண பெயர் எப்படி ஏற்படும் சொல்றேன். அதுபோல சுதாமனுக்கு காரண பெயர் குசேல். எல்லாரும் 27 குழந்தைகள்னு சொல்லுவா, தப்பு. புராணத்துல பாகவதத்துல அவனுக்கு 27 குழந்தைகள்னு சொல்லவே இல்லை, ஏராளமான குழந்தைகள்னு சொல்லிட்டான். இந்த பசங்கள் என்ன பண்ணா, அணுகிறதுக்கு பின்னாடி வந்தோன்னே ஒரு நட்சத்திரத்துக்கு ஒன்னா 27 27மா எத்தனை குழந்தைகள்? வியாசாச்சாரியால் பாகவதத்தில் சொல்ல ஏராளமான குழந்தைகள். ரொம்ப சிரமம்னா ஓட்டு சிரமம், என் ஊட்டு சிரமம் இல்லை. இந்த கதைய பகவான் நடுத்தெருவில் சாட்சாத்து லட்சுமிக்கு சொல்றானா, நான் ஏன் அழறேன்னு கேட்டியடி, சுதாமன் சரித்திரம் ஞாபகம் இருக்கா நோக்குன்னு சொல்றானா சுவாமி. குழந்தைகள்லாம் அம்மாவசத்துண்டு பசி பசி பசின்னு அழும். அவள் என்ன பண்ணுவள்? சீலை என்று சொன்னாலே ஒழுக்க முடியவள் அர்த்தம். சுசீலைனா இனிமே இவளை காட்டிலும் ஒழுக்க முடியவள் ஊர்ல இருக்க முடியாது. தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஏதோ குழந்தைகளுக்கு ஒரு கஞ்சியாவது காய்ச்சி கொடுத்து அதில் மிச்சத்தை அவர் கொடுப்பா. சுசீலா நீ சாப்பிட்டியா பார், நான் சாப்பிட்டேன் சுவாமி, என்னைக்காவது இவர் சாப்பிட்டு போடும். அவருக்கு தெரியும் தான் சாப்பிடாம இவர் சாப்பிட மாட்டார். இருக்கிறதுல நீ பாதி நான் பாதிக்கல, நீங்க சாப்பிடுங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. அந்த அன்பிலேயே இவருக்கு வயிறு விடுமா. பத்தினியானவள் புருஷன் இடத்துல அன்பா ஆகாரத்தை கொண்டு கொடுத்தா வச்சுக்கோ, அதுல உப்பு இல்லை விட்டாலும் காரம் இல்லை விட்டாலும், உப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் காரம் ஜாஸ்தியா இருந்தா கூட அவ அன்போட கொடுக்கற போது இந்த பையன் சாப்பிட்டுருவன். இலையில வந்து எல்லாத்தையும் போடுவன். அர்ஜுனன் சுபத்ராவை கல்யாணம் பண்ணிட்டான், ஞாபகம் வருது நேற்று. அர்ஜுனன் சுபத்ராவை கஷ்டப்பட்டு சாமியார் வேஷம் போட்டு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தோடு கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணியாச்சு, ஊருக்கு வந்துதான் விருந்து. அங்கேயே விருந்து அடி உதன்னு அங்கே துரத்தின்னு வரான். ஊருக்கு வந்த உடனே விருந்து, அவன் அம்மா சுபத்ராவும் கூட வந்திருக்காள். குந்தி தேவி எல்லாரையும் குறைச்சி பரமாடுறா. ஒரு பக்கம் ஜாங்கிரி போட்டிருக்கு, ஒரு பக்கம் பச்சடி. ஒரு பக்கம் நல்ல வெங்காயம் போட்ட வடை மசால வடை போட்டிருக்கு. சுபத்ராவை கல்யாணம் பண்ற சந்தோஷம், அவளே வந்து பரமாறினாளாம். சுபத்ராவே புது லவ், புது கல்யாணம், நினைச்ச மாதிரி நடந்து கொடுத்து சுவாமியே நடத்தி வச்சுட்டான். அர்ஜுன முகத்தை பார்த்துட்டே போட்டமே சொல்லுங்கள போட்டமே, இவன் எங்க போட்டமா அவளையே பார்த்துட்டு இருக்கான். சாப்பிடுங்க ஓடையன்னா சாப்பிடுவோண்ணா ஐயா, அன்பு. இந்த பய அவளை பார்த்துட்டே அந்த அன்பில் சொக்கி இந்த ஜாங்கிரியை எடுத்து பச்சடியில் ஒரு தடவை அமைக்கி வாயில் போட்டுண்ட, அந்த மசால் வடையை எடுத்து பாயசத்தில் அமைக்கி வாயில் போட்டுண்ட, எதை எதோட சேர்க்கறதுன்னு தெரியாது. அன்பா பிரியமாக போட்டுட்டா எப்படி இருந்தாலும் ரசிப்பன். அதுபோல இந்த சுஷியில் சொல்லுவடா, நீங்கள் சாப்பிடுவோம் இல்லடி நீ சாப்பிடு. இந்த அன்புலேயே அவருக்கு வயிறுபடும். கொஞ்சம் ஊர்த்திக்கு போவார். நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம். கொஞ்சம் ஊர்த்தில் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு போவார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சொப்பன ஒரு காசு ஒன்பாவது அரிசி கிடைக்கும். பாதி நாள் காலிதான், ஏதோ ஒரு காசு ஒரு ஆளாக்கு அரிசி கிடைக்கும், அதை எடுத்துன்னு வருவார். இந்த அம்மா என்ன பண்ணுவோம், ஒரு 2 படி ஜலம் எடுத்து வச்சு இந்த ஆளாக்கு அரிசி அதில் போடுவேன். இன்னைக்கு சாதம் ஆறுது மொத்தமாக கரைஞ்சி ஒரு அரைஹொரை ஹாஃப் ஒயிட் கஞ்சி ரெடியாகும். குழந்தை எடுக்கலாம் பாத்திரமா பொண்டமா, எங்கே கோவிலில் சதுர தேங்காய் உடைப்பான், ஏதாவது 1/2 மூடி தனியாக உடைஞ்சிருக்கோம், அந்த தேங்காய் மூடி அதை எடுத்து வச்சுருப்பேன். இந்த கொட்டாங்கச்சியில் குழந்தை கிடக்கலாம், ஆளுக்கு ஒரு 1/2 கொட்டாங்கச்சி 1 கொட்டாங்கச்சி இந்த கஞ்சி கொடுப்பள், சாப்பிடுவாள், ஆத்துக்காரம் கொடுப்பள். பாதி நாள் வா 2 பேருக்கும் தீர்த்தம்தான் ஆகாரம்.
ஒரு நாளைக்கு தனியா உட்கார்ந்து தனக்குள்ள ஏதோ பேசிட்டு இருந்த, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, மூச்சு விட்டாலும் கிருஷ்ணன் தான், மூச்சை இழுத்தாலும் கிருஷ்ணன் தான் சுதாமனுக்கு, கிருஷ்ணா ஹரே ஹரே, வேற ஒரு சிந்தனை இல்லை, கிருஷ்ணா கிருஷ்ணா. பக்கத்துல வந்து நின்னாலாம் சுசீலை, சுவாமி சுவாமி சுவாமி, சுசீலாவா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னடி சொல்றேன்னு தப்பா அடிச்சு மாட்டேளே, என்னடி புதுசா என்னமோ புதுசா என்னமோ சொல்றியே, நான் என்னைக்கு உன்னை தப்பா அடிச்சுருக்கேன், நான் பண்ண பாக்கியம் நீ எனக்கு பாரியால வச்சிருக்கேன், என் மனசுக்கு ஒத்த மாதிரி இருக்கேடி, உங்ககிட்ட நான் ஏண்டி தப்பா எடுத்துக்கணும், என்ன வேணும், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கேளே, அது விஷயமா ரெண்டு வார்த்தை பேசிட்டமான, சந்தோஷ். வேற ஏதாவது குழந்தை குட்டிகளை பேசியிருந்தா எழுந்து கோபிச்சு வெள்ள விடுவார், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலே, அதை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லட்டமான உடனே சந்தோஷம். இல்லையே உட்காருமா, நான் இருக்கேன், ஆரா பார்க்க போறா, புருஷன் எதிர உக்க மாட்டார், உண்மையான தர்ம பத்தினிகள் புருஷன் எதிர உட்காரவே மாட்டார், இப்ப கால் மேல கால் போட்டோம் அது உட்காண்டதையும் இவன் நின்று இருக்கான், இங்க இல்ல சமாச்சாரம் வேற இடம், நாங்க ரெண்டு முன்னாள் இருக்கணும் உங்களோட, உங்களை பத்தி ஏதாவது வெளில போய் சொல்ல வேண்டியது இப்படி சொல்லுவேனா, சீ சீ சீ, அந்த சட்டத்தை நான் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க, உங்களை பத்தி நல்லபடிதான் சொல்லுவேன், ஏன்னா நான் வந்த உடனே சொல்லிட்டேன், இந்த ஊர்ல ஜனங்கள் எப்படி இருக்கோளோ எழுதிருக்கோளோ, வெளிநாடாச்சே கண்ணா இருந்தாலும் சில்லற சம்பாதிச்சிருக்க, புத்தி எப்படி இருக்குமோ இப்படி இதை மாதிரி கோச்சும் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சேன், இவ்வளவு கஷ்டத்திலையும் ஊரை விட்டு வந்தும் நீங்க தெய்வத்தை மறக்காம இருக்கே, அது எனக்கு ரொம்ப பெருமை, நீங்களாம் க்ஷேமமா இருக்கணும், குடும்பத்தோட க்ஷேமமா இருக்க, உங்க பார்த்தாலும் பஜனை பாட்டு ஐயப்ப உற்சவம் நவராத்திரி தியாகர் வாழ்க்கை பகவல பட்சமி அது வேற நடத்துறாளாம், இப்படி இவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன், நான் கூட இங்கேயே இருந்துள்ளாமான்னு பாக்குறேன், சீ 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 விசா தர மாட்டான், ஊருக்கு போயிட்டு வரேன், ரெண்டு வார்த்தை கிருஷ்ணனை பத்தி சொல்லாமா, என் கிருஷ்ண பத்திய சொல்லேண்டி, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான தினமும் பாடின் இருக்கே, அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா வேற ஒண்ணு கேட்க, ஏடி சுசீல ஐயோ நான் கூட சொல்லாதே போயிட்டேனே, சுசீல என் சுவாமி இருக்கான்னு ஆழ ஆரம்பிச்சிட்டோம், பகவான் நினைச்சா கண்ட தண்ணி வந்துருமா, சுதாமனுக்கு நானும் அவரும் ஒன்னா படிச்சோண்டே, சாந்தி பணி முனிவர் தான் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே குரு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்துப்போம், சாப்பிட்டாலும் ஒன்னா சாப்பிடுவோம், வெளியில போனா நாங்க ரெண்டு பேரும் ஜோரா கோலி குண்டு ஆடுவோண்டி, கிட்டி புள்ளு விளையாடுவோம், நீச்சல் அடிக்க போனா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், எனக்கு நீச்சலே கிருஷ்ணன் தண்டி சொல்லி கொடுத்த, அடி தண்ணீரை நீந்தத்துக்கு சொல்லி கொடுத்தாண்டி, இந்த சம்சாரத்த நீந்தத்துக்கு இன்னும் சொல்லித்தர மாட்டேன், பாவம் பகவான நினைச்ச உடனே கதறுனா, பார்த்தா இவ்வளவு கண்ணு தண்ணி, சுவாமி இவ்வளவு சிநேகம்னு சொல்றேளே, ஒன்னா படிச்சோம் ஒரே வாத்தியா, ஒன்னா சாப்பிடுவோம் ஒன்னா விளையாடுவோம், நீச்சல் சொல்லி கொடுத்தானா சொன்னே, அப்பேற்பட்ட கிருஷ்ணவர் மாத்தான், எங்க சுவாமி இருக்காருன்னு கேட்டான், டே எங்க இருக்கான் நான் கேக்குறேன், அவன் இல்லாத இடம் ஏதடி, உன்னுள்ளும் இருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான், மருமன்னா இந்த வேதாந்தெல்லாம் எனக்கு புரியாது, நான் பொம்டாட்டி ஒண்ணும் நேர பாக்கணும்னா எங்க இருக்க, சுவாமி துவாராக்கீடி போ, அவன் யார் தெரியுமோ, சக்கரவாதி சக்கரவர்த்தி ஏகாதிபத்தியம் மகாராஜா ராஜாதி ராஜன் துவாரகாதிபதி, துவாரகில சுவாமி துவாரகில இருக்க, நம்ம சாதாரணம் நீ எனக்கு ஒத்திதானே, அவன் எட்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், எட்டா 16,000 மொத்தம் டோட்டல் 16,008, சுவாமி நான் அதுக்கு ஒண்ணு சொல்லல, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கே, ஒரு நட நேர துவாரகைக்கு போய் உங்க ஃப்ரெண்ட சிநேகிதர பார்த்துட்டு வர வேண்டாமா, வேற ஒண்ணு ஏன்னா வேற ஏதாவது சொன்னா இவர் விபரீதமாயிடுவார்னு தெரியும் அவளுக்கு, யாச்சகம் பண்ண போனா கோபம் வந்துருவான், ஆண்டி எனக்கு இல்லையே என் கஷ்டப்படுறேன்னா என் தலையில எழுதிருக்கு நான் கஷ்டப்படுறேன், என் சுவாமி எல்லாத்தையும் கொடுக்கிறவன் அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்க சொல்றியா, கொட்டுறான்
அதுக்காக பயந்துட்டு ஜாக்கிரதையா பேசுறாள். ஒரு தடவை போய் உங்க நண்பர் கிருஷ்ணனை பார்த்துட்டு வரப்படாதானாடா, விக்கி விக்கி குழந்த மாதிரி அழுதாராம். பத்னி ரெண்டு கையும் பிடிச்சிருந்தாரு. சுஷிலே, இப்பதாண்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணின்றது சார்த்தமாச்சு. ஏதோ கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லிட்டு எனக்கு ஒரு தடவையாவது போய் நேர பாய். இவன் ராஜாவான விஷயம் கேள்விதானே தவிர நான் பார்க்கவே இல்லடி. அவனுக்கு பாவம் எவ்வளவோ ஜோலி பத்திரிக்கை மறந்துட்டான் எனக்கு, கார்னேஷன் பத்திரிக்கை. பகவான போய் பார்த்து விட்டுவான்னு சொல்றியே, உனக்கு நான் என்னடி கைமாறு பண்ண போறேன்? இனிமே ஒரு நிமிஷம் என்னாலே இருக்க முடியாது. நான் போய் சுவாமியை பார்த்து நீயே மரியாடி, ரெண்டு பேரும் போறேன். என்ன நான் கல்யாணம் பண்ணுற விஷயமும் அவனுக்கு தெரியாது, அவன் துவாரகாதிபதியாரு நினைக்க தெரியாது. வரையா பாருங்க, குழந்தைய பார்த்தேடா இத்தனையும் எடுத்துட்டு போக முடியுமே, அதுவும் நியாயம்தான். சரி நீ குழந்தைய பார்த்துக்கோ, உஞ்சவர்த்தி ஒரு நாள் போகலன்னா குழந்தைகளுக்கு தீர்த்தம் தான். மறந்தே கொஞ்சம் பகவான் ஒண்ணே பொண்டாட்டி ஞாபகம் இல்ல, குழந்தைய ஞாபகம். நான் விடிய காலம் சீக்கிரம் பட்டுடுறேன், நான் போய் என் சாமியை பார்த்து வரண்டி, சாமியை பார்த்து வரண்டி. சௌக்கியமா போயிட்டு வாங்க. ராத்திரி படுத்துட்டான், இவன் தூங்கவே இல்லையா, தூங்கவே இல்லை. மனசுல நினைச்சுக்கிறாளா, நான் எதுக்காக இவரை கிருஷ்ணன் போக சொன்னேன்னா, இந்த கழுஷ வேஷ்டியும் இந்த எலும்பு தோலுமா இந்த உடம்பும் இதை பார்த்த உடனே பரமாத்மாவுக்கு தன் சிநேகிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுடும். தெரிஞ்ச உடனே என் சுவாமியை திரும்பி வரும்போது வெறுங்கையோட பரமாத்மா அனுப்ப மாட்டான், ஏதாவது கொடுத்து அனுப்புவான். அதை வச்சுட்டு கொஞ்ச காலமாவது இந்த குழந்தைகளை சம்ரட்சணம் பண்ணலாமே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காள். சுதாமன் தூங்கினாரா, அந்தண்ட திரும்பி நினைச்சுக்கிறாரா, கிருஷ்ணா நீ அன்னைக்கு இருக்கிற போது ஷொக்கா போட்டுக்கல, வேட்டிதான் நானும் வேட்டிதான். நீ இப்போ நீ ராஜா வச்ச கிரீடெல்லாம் வச்சுட்டு இருப்பியா, அப்ப சாதாரண மயிற்பிலி தான் சொல்லி வச்சிருப்பாங்க அம்மா யசோத. இப்ப என்ன கிரீட போட்டுட்டு இருப்பேன், நீ பெரிய ராஜா வச்ச உடம்பெல்லாம் நகை இருக்கணும். ஏண்டா கிருஷ்ணன் தனக்கே பேசிக்கிற பைத்திய மாதிரி பேசிக்கிற. அன்னைக்கு நீ நானும் கோலி கொண்டாடுற போது நீ ஏகதேசம் என்னை விட நீ ஒரு ரெண்டு இன்ச்சு உயரம், இப்ப நீ எப்படி இருக்கியோ தெரியாது. ஏண்டா உடம்பு நல்லா சாப்பிடுறியா நீ, இப்ப யசோத தான் இல்லையே அவளை அங்க விட்டுட்டு வந்துட்டியே, உன் ஆண்டியாள்லாம் ஒழுங்கா சமைச்சு போடுறாள், உனக்கு உடம்பு பார்த்துப்படா. கிருஷ்ணா நான் நேரம் வந்து சொல்றேன், உனக்கு காலகட்டத்தில் என்ன தெரிச்சுக்கிறியோ, தனக்கு தானே பேசிக்கிறார் பைத்தியம் மாதிரி. வடிகால எழுந்தார். அதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்ணா, போனா சுவாமி ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க நண்பரை பார்க்க போறேன், வெறுங்கையோட போகலாமா அப்படின்னா. அஷடு வழியதான், நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. பெரியவாளை பார்க்க போற போது, பகவானை பார்க்க போற போது, வியாதிஸ்தாளை பார்க்கற போது, குழந்தைகளை பார்க்க போற போது, ஆச்சாரியனை பார்க்க போற போது, கோவிலுக்கு போற போது வெறுங்கொய்யோ போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. பகவானுக்கு பகவான், சிநேகிதனுக்கு சிநேகிதன், குழந்தைக்கு குழந்தை, பெரியவனுக்கு பெரியவன், எல்லாமா இருக்கிற என் சுவாமியை நான் வெறுங்கொய்யோட எப்படி பார்ப்பேன்? ஏடி சுஷில, நான் என்னடி எடுத்துட்டு போறது, அவனுக்கு செத்த இருப்போதை வந்துட்டேனாலாம் எதிர் வீட்டுக்கு ஓடினான். மாமி மாமி, வடிகாலம் அஞ்சு மணி கதவை தட்டினான். அங்கெல்லாம் வடிகாலம் நாலு மணிக்கு எழுந்துருவா கிராமத்திலங்கள்ல. கதவை தட்டோன்னே சுஷிலியா வாமா, என்ன வடிகாலம் ஒண்ணும் இல்ல, எங்க ஆத்துக்கார துவாரைக்கு போற. அப்படியா, பகவான பார்க்க போறா? ஆமா மாமி. ஒண்ணும் இல்ல, வெறுங்கையோட எப்படி எங்க ஆத்துக்கார அனுப்புறது பெரியவா சுவாமியை பாக்குறதுக்கு? ஆத்துல ஒண்ணுமே இல்ல, உங்க ஆத்துல ஏதாவது கொஞ்சம் அரிசி இருந்தா கொடுங்கோ, நான் ஏதாவது ஒரு பட்சணம் பண்ணி அவன்ட்டு அனுப்பிச்சுடுறேன். அப்புறம் அவர் வந்த உடனே உங்களுக்குதான் தெரியுமே வெறுங்கையோட வரப்போற, ஒண்ணுக்கு ரெண்டா தெரிவு கொடுத்துடுறேன். அஷடே, இதுக்கா சாப்பிடுற இந்த தர, நான் உள்ள போறேன் கொடுக்கறதுக்குன்னு கொஞ்சம் அம்மாமி கொஞ்சம் அரிசி வச்சுட்டு இருக்க. புரியுதோ, நிறைய கல்லு நெல் பன்னெண்டு யூனியும் ஏழு புழு வேறனாலையும் இது தனியாக வச்சுருப்பா பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்குன்னு. அந்த மாதிரி நம்மா வச்சுருக்க, அதை கொடுத்தாடா வீட்டுக்கு வந்தா மரம் உரல் எரிச்சா ஒரு மூணு பிடி, ஒரு மூணு பிடி அரிசி தான் தேடிச்சு. அதை அழுப்பில் போட்டு வறுத்து கருத்து அவள் மாதிரி ஒன்று பண்ணினா, பாவல் கிணச்சு அவள் சொல்ல முடியாது, அவள் மாதிரி ஒன்று பண்ணா
மகா புத்திசாலி சிஷியில இது ஒரு பாத்திரத்துல கொடுத்தா எப்படின்னு தன் புடவ தலப்ப பார்த்தா ஏகப்பட்ட கிழிஷன் புடவ தலை. ஒரே புடவை, என்னைக்கோ யாராவது ஒரு சுமங்கலி பிரார்த்தனையும் கூப்பிட்டு ஒரு புடவை கொடுத்தாதான் உண்டு, இந்த பிராமணனுக்கும் ஏதாவது ஆறாவது ஒரு வேஷ்டி கொடுத்தாதான் உண்டு. ரொம்ப காலம் ஆச்சு புடவையும் இல்லை, ஒரே புடவையே பாவம் தோச்சி 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 இந்த நுனியை கட்டிட்டு அந்த நுனியை துவப்போம், அப்புறம் அது உணவு அந்த நுனியை கட்டினு இந்த நுனியை துவப்பள், ஒரே கிழிச்சல் அழுக்கு புடவை. என்ன பண்ணா இந்த புடவை தலப்ப கிழிச்சா அந்த ஓட்டையெல்லாம் தெரியற மாதிரி உன்னோட ஒண்ணு மடிச்சா. கொல்லப்புறம் போனா பூஷணி செடி இருந்தது, அதுல இருந்து ஒரு இலைய பறிச்சா அந்த துணியில வச்சா இந்த மூணு புடி அவள அது உள்ள வச்சா மூட்டை கட்டினா சுவாமி இது எடுத்துருவாமோ ஏடி என்னடி பண்ண என்னோ தெரிஞ்ச மாதிரி அவள் பண்றேன். விக்கி விக்கி அழகாராம் சுதாமன் சுஷில என் சுவாமிக்கு அவள் பிடிக்க நோக்கு எப்படி தெரியும், பஞ்சபட்ச பரமானவ சரம் தூக்கி அடிச்சிருவாண்டி என் சுவாமிக்கு அவள் பிடி கூற சரஞ்சிட்டு கொடுத்து கொண்டான்னு வாங்கிட்டார் கிருஷ்ணா. துவாரகையை நோக்கி பரப்பட்டுட்டார். சுஷில நினைச்சுக்கிறாளா கிருஷ்ணா எங்க ஆத்துக்காரன் அவள் கொடுத்தேன் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார், அதனால நான் என் கிழிச புடவையை வச்சு ஏன் கொடுத்தேன் தெரியுமா, எங்க ஆத்துக்காருக்கு பேச தெரியாது, உன் பேரை சொன்னாலே அழுதுண்டு பிராணம் விட்டுருவார், உன்னை நேர பார்த்தா அவருக்கு எங்க நினைப்பே வராது, என்னுடைய கஷ்டத்தை பத்தி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், ஞாபகமா இந்த அவளை நீ சாப்பிடணும், அப்ப மூட்டைய உங்கையாலேயே அவுக்கணும், அப்ப இந்த கிழிச புடவை உன் கண்டப்படும், இந்த கிழிச புடவை உன் கண்ட படுற போதே என் நிலைமை என்னன்னு நீ புரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுடா, குழந்தைகள் பட்னி மட்டும்தான் இவரும் பட்னி இருக்கார் என்று கதறி அழுதாளா சுதாவன். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, ஓ நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நடுத்தருவுல சுவாமி சொல்ற சுவாமி சொல்ற போதே கண்ண தாரதாரியா ஜடம்பரதான் சுதாமன் நினைச்சா கதுருவனா கிருஷ்ணன் இந்த பக்தி நினைச்சு துவாரகைக்கு வந்தார். வானளாவ கோபுரம் பகவா துஜா பறக்கிறதாம், ஓம் என்ற பிரணவ கொடி பறக்கிறது, ஆஹா ஏ சுவாமி இந்த அரண்மனை, ஐயோ எவ்வளவு பெரிய அரண்மனை, இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போனோம்னா என் சுவாமி கால் வலிக்குமே எப்படி போறான், துக்கம் இருக்கு. வாசல்ல போனார், வாசல் காப்பாளன் ரெண்டு பேர் நிக்கலாம், பெரிய இடம் மகாராஜா விடனா பொட்டுனு உள்ள போயிடுமா, நான் தினமும் போறேன் இந்த வழியா, ஒரு வந்து சுல்தான் வீட்டுக்கு போற அந்த கேட் இருக்கு பிரைவேட் போட்டிருக்கான், போயிட முடியுமா, போனேன்னா திரும்பி வருவேனா, வாசல்ல ரெண்டு காவலர்கள், இவருக்கு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் தெரியாது, அப்படியே பாடிட்டே பாடி விடுவார், ஐயா நில்ல திரும்பின, ரெண்டு பேரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணார், நமஸ்காரம் என கூப்பிட்டா, எங்க போறீங்க சாமி உள்ள, என் சுவாமி கிருஷ்ணன் நமக்கு தெரியுமா கிருஷ்ணன், அரண்மனையை பார்த்திருந்தாலே கிருஷ்ணன் தெரியுமோ, எனக்கு சிநேகிதனாக்கா கிருஷ்ணன் நான் உன்ன பார்க்க போறேன் சுவாமி, அப்படிதான் போகப்படாது, ஆமா என்ன போகப்படாது சொல்லல, நீங்கள் யாரு, நாங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அரண்மனையின் வாயு காப்பாளர்கள், நமஸ்காரம் பண்ணார், கிருஷ்ணா
அரண்மனையில காவல் காக்கிற பாக்கியம் இவாளுக்கு நீ கொடுத்திருக்கிய, என்ன எங்கேயோ தள்ளி வச்சுட்டியட, இந்த காவல்கார உத்தியோகத்தில் எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போடாதோ நீ. ரெண்டு பேரும் மொத்தம் அன்னைக்கு சாமி நீங்க பெரியவங்க நமஸ்காரம் பண்ணாதீங்க, என் பெருமாளுக்கு என் சுவாமிக்கு சேவைப்படுற நீங்கள் உங்கள் திருவடியில் விழுந்தால் அப்பதாவது எனக்கு நல்ல புத்தி கிடைக்கட்டுமே பக்தி வரட்டுமே. பரமாத்மா பார்த்துட்டான் உபரிகையிலிருந்து சுதாமன் வாசல்ல நிற்கிறான், ரெண்டு காவலர்கள் வழி நடத்தினா அங்கிருந்து கத்தினானா சுவாமி அண்ணா குரல் கேட்ட உடனே ரெண்டு காவலர்களும் யூடிய கடை போட்டோம் சட்டக்கு நமஸ்காரம் பண்ணோம் கை காலாம் எடுக்கிறது ஓடி சுவாமி இறங்கி வரல என் படி வழியா மொட்டை மாடி வந்து குதிச்சான் கூட அப்படியே குதிச்சு ஒரே ஓட்டம் ஓடி வர சுதாபருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா சுவாமி நல்லா வளர்ந்துருக்கான் நல்ல உயரம் அஜோது பாகு சின்னதா மூன்று அடி உயரத்துல பாத்துக்கா நீங்க சுவாமி ஏழு ஏழு அடி உயரத்துல இருக்காரு ஓடி வர கிரீடன் கழிந்து விழுது மேல் சீதாபுரம் கழிந்து விழுது எடுக்கலையா ஓடி வந்தார் ஆலயத்தின் நின்றாராம் சுதாமரு அண்ணா அண்ணா விக்க விக்கா சுவாமி ஒண்ணுமே புரியல சுதாமனுக்கு. ஏன் புரியலன்னா அணைச்ச அணைப்புல சுதாமன் வெளியிலேயே தெரியல, அப்படி எலும்பு தூரமா இருக்காவன் கையை பிடிச்சனா அண்ணா என்ன தெரியல நான் தாண்டா கிருஷ்ணன் ஓ ஃப்ரெண்ட் நீயா ஐயோ ரொம்ப நல்லா இருக்கடா நீ அடாப்டாவது பேசுவன் சுதாவன் ரொம்ப நல்லா இருக்கடா மக்கள ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிருஷ்ணன் பொறுக்கல அப்படியே சுதாமனை குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிண்டு அரண்மனைக்குள்ள போன பத்தனைகள் எட்டு பேரும் பார்த்தா சுவாமி சுதாமனை கட்டின்றத பார்த்தாள், சுதாமனை ஆலிங்கனம் பண்ணின்றது எட்டு பேரும் பார்த்தாள், ருக்மணி சத்யபாமா உள்பட யாரோ பெரிய மகான் வரார் இல்லைன்னா நம்ம சுவாமி இப்படி இருக்க மாட்டார், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் உள்ள நுழைவெடுத்துக்கணும் தங்க தாம்பாளத்தை கொண்டு வாசல்ல போட்டாளா கங்கை யமுனை சரஸ்வதி ஏழு நதி தீர்த்தத்தை நினைச்சால் வந்தது சுதாமன் தாம்பாளத்தை நிக்க வச்சு இவா எட்டு பேரும் தீர்த்தமுட சுவாமி அவா திருவடி அனுப்பினான் உள்ள அழிச்சிட்டு போனான் அரண்மனையா முன்ன பின்ன பார்த்திருந்தாதுன்னு வாரலாக இவ்வளவு பெருஷா இவ்வளவு பெருஷா ரொம்ப நல்லா இருக்க கிருஷ்ணா நீங்க இதா இருக்க இடா நீ நீங்க நீ என்ன பண்ற அண்ணா இது வரவா போறவா உட்காரணும் அப்படியே வரவா போறவா உட்காந்து இவ்வளவு பெரிய அப்போ நிறைய பேர் வராடா ஜனம் ரெண்டா ஜனம் நிறைய பேர் நீ பேசினா அவருக்கு உடம்புக்காகாது நீ எப்பவுமே இப்படிதான் உடம்பை கவனிச்சுக்கிறதே இல்லை அவ்வளவு கரிசனமா சுவாமின் சுதாமனுக்கு. தன் ரூமுக்கு அழிச்சிட்டு போன அண்ணா வா ஸ்நானம் பண்ணா தங்க செங்கல் தங்க பளிந்து கங்கா அஜலம் யமுனா அஜலம் நர்மதா அஜலம் புண்ணிய நதிகள் சீர்த்தமனா அடுக்கடுக்கா தங்க பானையில வச்சிருக்கு உட்கார வச்சாரா சுவாமி ருக்மணி நல்ல காய்ச்சல் எண்ணெய் கொண்டு வாடினா எண்ணெய் கொண்டா சுவாமியே தேய்ச்சானா சுதாமனுக்கு உடம்பெல்லாம் தேய்ச்சி உருகி விடுறா இதுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா சுவாமிய பார்த்துட்டே இருக்கான் சுதாமன் அவன் என்ன பண்றான்னு தெரியல ஏதோ நினைப்பு பூரா ஐக்கியமே இருக்கு சுவாமியை நான் கொடப்பாட்டிக்கிற வாட்டி விட்டு ரூம கிருஷ்ணன் பழைய வேஷ்டியெல்லாம் அமுத்தான் ஒரே கிருஷ அங்க வசனம் வேஷ்டி கிருஷ்ணன் அமுத்தான் ருக்மணி என் பிறந்த நாளைக்கு அப்பா வசதியாக கொடுத்தாரு நந்தகோபுரம் கொண்டு வந்தாரு பட்டு பீதாம்பரம் நான் வழக்கமா கட்டி பண்ண எடுத்துடுவா தான் கட்டிக்கிற பட்டு பீதாம்பரத்தை சுதாமருக்கு கட்டி விட்டான் என் நகைகள் எல்லாம் நடத்துவான்னா அவ்வளவு ஒரு நகையும் சுதாமருக்கு போட்ட ருக்மணி அஷது மாதிரி நிற்காத என் மகுடத்தையும் கொண்டு வா யாராவது மகுடத்தை கொடுக்கணும் மகுடத்தையும் கொண்டு வந்து குச்சிட போறதே நினைச்சுட்டு பட்டு மேல ஒரு துணியை சுத்தி அதுக்கு மேல மகுடத்தை வச்சுட்டு பில்லாங்குழலையும் சுதாமன் எடுப்பில் சொல்லிவிட்டான் ருக்மணி எங்க அண்ணா என்ன மாதிரியே இல்லை அவளுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்களே பக்தாளை கண்டா சுவாமிக்கு இவ்வளவு பிரியமா சமயக்காரன் சமைக்கப்படாது நீங்க எட்டு பேரும் சமைக்கணும் சமைச்சான் சாப்பிட்டான் ஒரு பத்து நாள் ஆச்சு
ராத்திரி கொண்டு படுக்க விடுவான் சுதாமன, கால் மாட்டில் போய் உட்காந்து போனான் கிருஷ்ணன், படுத்துக்கோ, கைகாலெல்லாம் பிடிச்சி இப்ப சாட்சி பண்ணுவான், ரப்பணி பாப்பலாம், என்ன ஆச்சரியம், வைகுண்டத்துல சுவாமி படுத்துட்டு நான் கைகால பிடிச்சு விட்டுருப்பனே, ஏன் சுவாமி சுதாமன் கைகால பிடிச்சு விட்டுருக்காளே, ஆஹா அப்ப சுதாமன் எவ்வளவு பெரியவரா இருக்கணும், கிருஷ்ணா வந்த சுவாமி செத்த நாங்களும் பிடிக்கிறோம், இடம் எடுங்கோளே, மத்த பொம்மண்டாட்டிகள் பிடிச்சா எங்க மண்ணிக்கு பிடிக்காது, நீங்களும் அண்ணட போங்க, எங்க அண்ணிக்கு மத்த பொம்மண்டாட்டி பிடிச்சா பிடிக்காது, அண்ணட போயிடுவோம். ஒரு பத்து நாள் ஆச்சு, தங்க மூச்சல உட்காந்து பேசிட்டு இருக்காரு, இத சுவாமிக்கு ராம்டியா கொடுத்தாள் அவள், இந்த ஆடம்பரத்தெல்லாம் பார்த்த உடனே பயம் வந்துடுத்து, ஐயோ பஞ்சபட்ச பரமானம், தங்க தட்டுல சாப்பாடு, பீதாம்பரம் நட்ட நட்டு கூட்ட குறக்கு லட்சம் பேர் நிக்கிறான், இவ்வளவு கோட்டி சொன்னார் சாமிக்கு, சீ சீ சி, இந்த அவளை கொண்டு கொடுக்கறதா, அவமானம், நல்லா இருக்கு, இப்ப நான் கொடுக்கறேன், என்ன சுவாமி சாப்பிட மாட்டானா, என்ன அந்த மோட்டைய இந்த கஷ்கத்துக்குள்ள மூடி விட உள்ள இருக்க, இப்படியே சில குழந்தை என்ன பண்ணுவோம், அப்பா பேனா எடுத்துடும், ஆபீஸுக்கு போன உடனே டேபிள்ல பேனா வச்சிருப்பேன், அப்பா வந்த உடனே அதை கொடுத்து நான் ஒன்னும் பேனா எடுக்கலையே, நான் எடுக்கவே இல்லையே, நான் பேனா எடுக்கவே இல்லையே, பின்னால் இருக்கும், அது மாதிரி நான் சுதாமனுக்கு வெக்கம் தாங்கல, இப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு இந்த அவல கொடுக்கறதா சீச்சி வச்சுட்ட, பரமாத்மா பார்த்தா என்ன, நானும் நீ வந்து பச்சை நாளாச்சு நான் ஒன்று கழுக்கவே இல்லை, நோக்க கல்யாணம் எடுத்தோ கிருஷ்ணா, நேக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுஷியில, இன்னொன்று சமாச்சாரம் தெரியுமா, நான் உன்னை பார்க்க வரதுக்கு காரணமே அவதான், சுவாமி தலையாட்டிக்கிறான், அவதான் காரணம் நீங்க தெரியாத, அப்படின்னா என் மண்ணு யாரு மாதிரி இருப்போம், யாரு மாதிரி என்ன, எங்க அண்ணுக்கு லட்சணமா இருப்பள், ரொம்ப நல்லவடா, ரொம்ப பொறுமைடா, டே கிருஷ்ணா அவளையும் வாழ்ந்தா கூப்பிட்டேன்னா, அவ என்ன பண்ணா குழந்தைகளை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டா, ஏண்டா அப்ப குழந்தைகளா இருக்கா, கேட்காத நமக்கு சகசரனாம அர்ச்சனை பண்ணலாம், உன் அனுகிரகத்தினால எனக்கு மக்கள் செல்வ குறவே இல்லடா, நிறைய குழந்தைகள், குழந்தைகளை தனியா விட்டு வர முடியாதுன்னு நான் தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன், நான் அடுத்த தடவை வர்ற போது நான் ஆச்சு வரேன், ஆமா ஏண்டா நானும் நீயும் பார்த்து பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆமாங்க சார் எனக்கு மறந்தே போச்சு, எத்தனையோ வருஷம் ஆச்சு, நீ அப்போ எத்தணும்னு இருப்பேன், நானும் எத்தணும்னு இருப்பேன், ஞாபகம் இருக்கா, நான் சில சமயம் கோபம் வந்து உன்னை அடிச்சுடுவேன், நீ என்னை திருப்பி அடிக்கவே மாட்டியே, ஞாபகம் இருக்கா, என்ன அண்ணா நீ விளையாட்டு தானே அடிப்ப, இருந்தாலும் நீ பரமாத்மாடா, அப்ப எனக்கு தெரியல, நீ அதெல்லாம் மனசு வச்சுட்டு இல்லையே, சுவாமி ஆச்சரியப்படுவான், எவ்வளவு ஞாபகம் கண்ணாவுக்கு, லட்சுமி ஞாபகம் இருக்கான, அடுத்ததோட இந்த கதையை சொல்லிட்டுருக்கான் சுவாமி சுதாமனுடைய கதையை, சீனிவாச நாயக்கு வீட்டு வாசல் தள்ளி நாலு வீடு தள்ளி சொல்லிட்டு இருக்கான் இந்த கதை, அப்போ ஏண்ணா இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்தியே, இன்னைக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியோ, பயம் ஏதாவது கொண்டு இருக்கேன் சுவாமி, இந்த அழுக்கு அவரை நான் எப்படி கொடுப்பேன், இல்லையே நான் நான் என்னடா கொண்டது உனக்கு, இப்படி திரும்ப நீ கொண்டு வராவிட்டா கூட என் மண்ணி வெறுங்கையோட ஒன்ன அனுப்பிச்சிருக்க மாட்டாள், நிச்சயமா என் மண்ணி எனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பாள், சொல்லிவிடும் என்ன கொடுத்து அனுப்பிச்சா, அதெல்லாம் ஒண்ணு கொடுக்கலடா, அவளை என்னடா திரும்ப பாரு சுவாமி என்ன பண்ணா, பின் வழியா கைய விட்டுட்டு இந்த மூட்டையை பிடிக்கணும், அது நீ பேசாம இரு, அடுக்கிறானாம் சுவாமி பார்க்கிறான், கிழிச புடவை ஏகப்பட்ட கிழிசல், கிழிசலை மறைக்கிறதுக்கு ஒரு பூஷணி இலைய போட்டு அந்த அவள் பண்ணிருக்கலாம், திறந்தான் சுவாமி, அண்ணி இவ்வளவு சிரமத்தில் இருக்கியா நீ,
அப்போ அண்ணா சுதாமனை பார்க்கிறார், தண்ணி வழியில தான் கண்ணல அண்ணா, உலகத்துல நான் 33 கோடி தேவதைகளையும் 14 உலகங்களையும் என் வைகுண்டத்தையும் நான் உனக்கு கொடுத்துடுவேன், ஆனால் அவைகள் எல்லாம் வேண்டாம், நான் தான் வேண்டும் என்று சொல்லி என்ன மட்டும் நினைச்சிட்டு இருக்கியே, உன் பக்திக்கு நான் என்னையே கொடுத்தாலும் ஈடாகாது அண்ணா என்ன மனசுல நினைச்சுக்கான் சுவாமி. ஒரு தடவை பக்கத்துல ருக்மணி நிக்கிறாளாம், பாக்கறான் லட்சுமி சொல்றான், லட்சுமி நீ அப்ப ருக்மணியா இருந்த போது இந்த அவளை கையில வச்சிருந்து ஒரு தடவை உன்னை பார்த்தேனே ஞாபகம் இருக்கும். ஆமா சுவாமி, இப்போ லட்சுமி கண்ணிலையும் தண்ணி வாழ சம்பவங்களை நினைச்சுக்கிறாளா. சுவாமி என்ன பண்ணான், அதுல இருந்து ஒரு பிடி அவள் எடுத்த, அண்ணா அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, பாத்தியா நீ மறந்துட்ட என் மண்ணி மறந்தோட பார்த்தோ, எடுத்து சந்தோஷமா வாயில போட்டான் சுவாமி. கோட்டீஸ்வரனா இருக்கலாம், ரசகுல்லா அல்வா பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமிக்கு, பக்தியும் பவ்யம் இல்லைனா சுவாமி திரும்ப மாட்டானா, பரம திருதர்னா இருக்கட்டும், ஒரு கடிச்ச பழத்தை கொடுத்தா சுவாமி சபரிக்கு கொடுக்கலையா, கடிச்ச பழத்தை பக்தியோட கொடுத்தா எடுத்து பரம சுவாமி. ஒரு பிடி அவளை போட்டுட்ட, இரண்டாவது பிடியை கையில எடுக்கிற, ஒரு தடவை ருக்மணியை பார்த்த சுவாமி, அந்த பிடி அவளை என்கிட்ட கொடுங்கனாலாம் சுவாமி மூட்டையோட கொடுத்துட்டான் சுவாமி. ஒரே ஒரு பிடி தான் வாயில போட்டான், இவன் கொண்டு வந்ததோ 3 பிடி, ஆனா சுவாமி போட்டுன்றது ஒரே ஒரு பிடி. இரண்டாவது பிடிய எடுத்தாளா ருக்மணி, அண்ணாவா எப்போ உங்களுக்கு அவர் அண்ணாவோ எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அவர் பெரிய மச்சினர், சந்தோஷமா திருப்தியா நீங்க சாப்பிடுற அந்த பாகவத பிரசாதம் எங்களுக்கு வேண்டாமா. ரெண்டாவது பிடியை ஜெகன்மாதா ருக்மணி வாயில போட்டுட்டாளாம், சுவாமி கண்ணால பார்க்கிறார் ருக்மணிய, அவளும் பார்த்தா ரெண்டு பேரும் நயனத்தினால பேசிக்கிறார். அவ சொல்றாளா, மன்னி கொடுத்து வச்சிருக்க அவள் அழுக்கு புடவை கிழிக்கப்படவையில, அவளுக்கு இப்ப தேவை செல்வம், இந்த பிராமண செல்வத்தை நாடி வரல, உன்ன நாடி வந்திருக்க, நீ வாயில போட்டா அவர் ஞானியா போயிடுவார், திரும்பி வீட்டுக்கே போக மாட்டார், லக்ஷ்மி கட்டாட்சம் வரணும்னா எம் வாயில ஒரு பொடி அவள் போனாதான் வரும், அதனாலதான் சுவாமி நான் போட்டுக்கிறேன் கோபிச்சிக்காதீங்கோ நானா சுவாமி. ஒரு பிடி அவளை வாயில போட்டாளாம் ருக்மணி, சுதாமனுடைய கிராமமே பொடக்கார கிராமமாயிடுச்சு, இவர் வீடு துவாரகையில பரமாத்மா பங்களா எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய அரண்மனையாக மாறிவிட்டது, ரூம் ரூமா தங்க பானைகள், தங்க நாணயங்கள், ரத்தினங்கள், மூட்டை முட்டையா தானியங்கள், சுஷீலா தகச்சி போரா ரெண்டுகளையும் ஊப்பிட்டு பகவான நினைக்கலையா, தங்க ஆத்துக்கார நினைச்சிட்டா, சுவாமி நீங்க துவாரக போயிட்டேங்கிறது எனக்கு நான் புரிஞ்சுட்டேன். அவள் அடுத்தது சொன்னா, கிருஷ்ணா என் அவல நீ சின்னையோ என் புடவைய நீ பார்த்தையோ நினைச்சுக்கிறாளா, சந்தோஷத்துல ஒல்லியா இருந்த உடம்பு ஒரு 5-6 நாளைக்குள்ள சைஸ் ஆயிடுச்சு, குழந்தைகளுக்கு நிறைச்சலாம் எடுத்து சாப்பிடுறது அதுகளும் சைஸ் பட்டு சீதாம்பரம் போட்டு இவ 18 முழம் கட்டிக்கிறா போறல, 22 முழம் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து புடவை ரெடியா இருக்கிறதுங்க, சுத்தினுடனே பரவாயில்ல கொஞ்சம் கொசம் லேசா தொங்கறது, சைஸ் நல்ல சைஸ், சந்தோஷம் பகவான் நினைச்ச என்ன ஆக, 10 நாள் ஆச்சு அஷாடி ஒழியறது, சுவாமி பார்த்தான், அண்ணா நீ வந்த ரொம்ப நாள் ஆச்சு, அங்க அண்ணி காத்துருப்பல, பாவம் குழந்தையெல்லாம் நீ இல்லாம என்ன துக்கப்படுதோ, நானும் ஏதோ பழைய ஞாபகம் உன்னை நினைச்சுட்டேன், நீ ஊருக்கு பரப்புற, இது எங்க வயதுச்சல் உண்டோ, போச்சியா அழற கிருஷ்ணா என்ன போச்சுடா, என்ன போச்சுடா, மறுபடியும் சம்சாரத்தை போய் பண்ண சொல்றியாடா,
இல்லண்ணா நீ போ, அப்புறம் அண்ணி வருத்தப்படுவாள், குழந்தை வருத்தப்படுவா. சரி, வாச வரையில் இறங்கி விட்ட அண்ணா கேட்ட நில்லுண்ணா. சுதாமன் நின்னார், பட்டு பீத்தாம்பரம் எல்லாத்தையும் அவுத்துருண்ணார், எல்லா ரத்தன ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துருண்ணார். ருக்மணி அவருடைய பழைய வேஷ்டி பழைய அங்க அவசரம் எடுத்துட்டு வந்தார். மகா கடுப்பு ருக்மணிக்கு, சத்த இப்படி வரலா அப்படின்னா சுவாமி போனா நான் சொல்லப்படாது, இந்த சின்ன வயசுல உள்ள விஷமத்தம் இன்னும் போகலையா உங்களுக்குன்னா? என்னடி சொல்ற பின்ன என்ன, கூட கோபுரம் ராஜ கோபுரம் மாட மாளிகை இவ்வளவு செல்வத்தை நீங்க கொடுத்துருக்கேன், கேவலம் இந்த பீதாம்பரத்தை இந்த நகைக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து பிடிக்கிறேல, என்ன நியாயம்? ஏன் இந்த பீதாம்பரத்தோட தான் போகட்டமே? அஷாடு, இவ்வளவையும் கொடுத்தவன் இந்த பீதாம்பரத்தை ஏன் பிடுங்கிறேன்னு நமக்கு தெரியலையா? இத போட்டுற சந்தோஷத்துல இவனும் ஒப்பிடுவன், கிராமத்துக்கு போவான் அடையாளம் தெரியாது, கொண்டாட்டியும் அங்க பெருசாயிட்டா, குழந்தை குட்டி எல்லாம் நல்லா சௌக்கியமா எடுத்து நம்ம வேற ஏதோ ஊருக்கு வந்திருக்கோம். இவன் இறங்கியா போடுவோம், இவனுக்கு அண்ணியையும் குழந்தைகளையும் அடையாளம் கண்டுபிடிச்சிக்க முடியாது. அவளுக்கு எங்க அண்ணாவை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும்னா அந்த பழைய ட்ரெஸ்ல அடிச்சாதான் அடையாளம் கண்டுபிடிச்சுப்பா. அதுக்காக பிடிங்க வேண்டி நேக்கு தினம் தரித்திர போதி நினைச்சேன். அவ்வளவு கருணை, இந்த சரித்திரத்தை ருக்மணிக்கு நடுரோட்ட லட்சுமி சொல்லிட்டு அதை நினைச்சுதாண்டி அழறேனா சுவாமி, அதுக்கு அழுவானே ஒண்ணுமில்லடி, கேவலம் ஒரு பிடி அவள் கொடுத்ததற்கே வாரி வாரி செல்வத்தை குபேரனை காட்டிலும் பணக்காரனாக என் அண்ணாவை ஆக்கினேனே. எந்த லட்சுமி சாயங்காலம் என்ன நடக்குமோ அங்கதான் விசேஷம். நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு 9:56 ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி போவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற அலாரம் வச்சு எழுதுங்க ஆஃபீஸ் போறதுக்கு. ஏன்னா நான் வேகமா ஓட்டணும்னு பாக்குறேன், கதைக்குள்ள நான் நுழைஞ்சு விட்டேன்னா என்னால வேகமா வெளில வர முடியல. அதனால என்னோட நீங்களும் ஒத்துழைப்பேன்னு நினைப்பேன். எல்லாரும் சில இங்க என்ன வரவழைச்ச அன்பர்கள்லாம் குருஜி கதை சொல்றேன் எல்லாரும் கேட்டுருக்கோம், அதுல எவ்வளவோ புத்திமதிகளை சொல்றாள் நாங்கள்லாம் தீரணிச்சுக்கிறோம். இன்னைக்கு சொன்ன இந்த குழந்தைகள் வந்து ரெண்டு ஒரு வீட்டுல நான் நேற்று சொன்னேன் இல்லையா, பள்ளிக்கூடத்துக்கு போனா வந்து திரும்பி பார்த்துதான் அம்மா அப்பா பார்த்தா இப்படி வரல கவிச்சு போயிட்டான். ராதாகிருஷ்ணா சந்தோஷம், குழந்தைய ஞாபகம் வச்சுட்டு அம்மா அப்பாக்கு ராதாகிருஷ்ணா ஸ்கூலுக்கு போறதே, அதுக்கு நன்னா படிச்சு நன்னா முன்னுக்கு வரும். அதனால குருஜி உங்க ஆசிரமத்துக்கு நான் நேரம் வந்திருந்தேன், கண்ணன் சொன்ன நேரம் வந்திருந்தேன் பார்த்தேன். எத்தனையோ பேர் இன்னொரு வேடிக்கையே நான் மஸ்கத்துக்கு ஒண்ணு புதுசுல தெரியும், வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் என்ன ரொம்ப காலமா தெரிஞ்சவா இங்க இருக்கா. எனக்கு ஒன்னா அவளை ஞாபகம் இல்ல, சில பேர் அவ குழந்தையா சின்ன பள்ளிக்கூட்டில் 3-4 வயசு இருக்கிற போது குருஜி கதையை கேட்டவெல்லாம் இங்க 30-40 வயசு ரொம்ப சௌக்கியமா இருக்கா. 15-20 வயசுல என் கதையை கேட்டவளாம் இங்க 50-55 வயசுல இங்க இருக்கா. அநேகமா ரொம்ப பேர் குருஜி நான் நீங்க திருநெல்வேலியில வரபோது உங்க உபன்யாசம் நின்ன ஆடி உட்காந்துருப்பேன். அவன் பேரு மேடம், அவன் பேரு இங்க உட்காந்துருப்பேன் இல்ல மன்னார் ரங்கம் குருஜி. எனக்கு நீங்க ஏதோ சொல்ல சொல்லி நான் ஜெயிச்சேன், எனக்கு கூட நீங்க பிரைஸ் கொடுத்து இளையங்களும் ஆகும். குருஜின்ற பிரைஸ் வாங்கின குழந்தை இங்க கல்யாணம் வந்து குழந்தை கூட சௌக்கியமா இருக்கேன். அந்த மாதிரி நம்ம வைகுந்த் இருக்காரு, வைகுந்த் இங்க ஒரு பெரிய ஒரு ஆபீஸ்ல இருக்காரு, உங்களுக்கு தெரியுமே அவரை. அவரும் பேசவே இல்லை வந்தண்ணிலிருந்து, நான் தான் கேட்டேன் ஏன் பேசுறேன்னு. இல்ல ஆதியிலிருந்தே எனக்கு குருஜியை கண்டா பயம், பெரியவாழ்னா கட்ட போடலாமோ வேண்டாமோ. என்ன சங்கரலிங்கையர், இந்தியா சிமெண்ட் சங்கரலிங்கையர் வாக்குனா என்னன்னா குருஜி எதிர்வரத்துக்கே பயப்படுவா, நான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன் குருஜி கதைக்கு தவறாம வருவேன், அதனால எனக்கு அந்த குருஜி தான் இங்க வரையன்னு தெரிஞ்சுட்டோடனே எனக்கு சந்தோஷம், கிட்ட வரத்துக்கு பயம். இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே டிரைவ் பண்ணேன் அப்படின்னு அப்புறம் சொன்னேன், டோன்ட் டிரைவ் மீ அவுட் டிரைவ் மீ இன். அப்படி ரொம்ப பேர் குருஜி ரொம்ப காலமா தெரிஞ்சவாள்லாம் இங்க இருக்கா, அதனால நான் என்னமோ தெரிஞ்ச இடத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்கே தவிர ஒரு புது இடத்துக்கு வந்த மாதிரி இல்ல. அநேகமா அப்படி இப்படி இந்த இங்க ஒரு அம்மா வந்திருக்காளு தெரியாது, பேர் என்ன ராம்ஜி ராதா ராம்ஜின்னு நம்ம நன்னா பாடுறா. அந்த குழந்தை நன்னா பாடிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. உடனே குருஜி உங்களுக்கு ஸ்ரீராம தெரியுமா, எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சாவோ.
அந்த பய தினம் என்ன பிடிக்கிறவன், சாயங்காலம் ஆனா 6 மணிக்கு ஆபீஸ் விட்டு வருவேன், ரெண்டா சீரம் சஞ்சாரம் கொண்டு வாங்க கொண்டு வருவேன். உன் அப்பா அம்மா எல்லாருமே எங்கள்கிட்ட தீட்சியானவா தான். தவாய தினம் ராத்திரி வந்து ஒரு 11 மணிக்கு கால் பிடிச்சிட்டு தான் போவோம். ஸ்ரீராம தெரியுமாண்ணா? ஸ்ரீராம எந்த ஸ்ரீராம பண்ணா? மாயவரம்ண்ணா, இந்த வெள்ளக்கார பையன் தான் என்ன பண்ணா? எனக்கு அப்பா என் மாமா தான். மொதல் வர சொன்ன இது சொல்ல வரேன், இப்படி தொட்டு 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 அனையமா நீங்க எல்லாருமே என்ன சேர்ந்த வளதான் இருக்கு. புதுசா எனக்கு யாரையும் தெரியல. இப்போ நீ கஞ்சி ரவாசர எனக்கு ஞாபகமே இல்ல குருஜி, நான் சிலோர்ல உங்களுக்கு பக்கவாத்திய மாசியனே அப்படின்றார். என்னடா பேரு? சந்தானகிருஷ்ணன். இந்த ஒரு டெலிபோன்ஸ் எங்க வேலை செய்யறாரா? ஆமா, நம்ம வழங்குமா சண்முக சந்தத்துடைய தம்பி, வழங்குமா சண்முகம் எங்க சிஷ்யர், அதாவது குரு தீட்ச மந்திரத்துல பெரிய தமிழ் வித்வான் தம்பி. ரொம்ப பேர் எனக்கு தெரிஞ்சவதா இருக்க, இப்படி ரொம்ப விசாரிச்சா கடைசியில் இந்த சுல்தானே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவனா இருப்பா போல. அப்படிதான் ஆக போறது உங்களுக்கு புரியாது. இப்போ எதுக்கு சொல்ல வந்த கிட்டக்க, சென்னாங்கூர்னு ஆசிரமம் காஞ்சிபுரத்திலிருந்து 20 மைல். குருஜிக்கு ஆசிரமம் கட்டணும் அதெல்லாம் பண்ணணும் எந்த விதமான அபிப்பிராயம் கிடையாது. அப்படியே கடைசி வரையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு லோகத்தில் எல்லாரையும் நாமாவளி சொல்ல வச்சுட்டு கிளம்பி போகணும்னு தான் ஆசை. ஆனால் குருநாதருடைய உத்தரவு ஆசிரமம் ஒன்று ஒன்று அமைக்க வேண்டும் என்று, உலகத்திற்கே அது பிரார்த்தனா கேந்திரமாக அமைய வேண்டும் என்று குருநாதருடைய கட்டளை. தென்னாங்கூர் என்ற பெயர் புராண காலத்தில் தட்சிண ஹாலாஸ்யம் என்ற பெயர். மதுரையை ஆண்ட பாண்டியராஜா குழந்தை இல்லாம தவிக்கிற பொழுது அவன் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வரபோது இந்த கஷேத்திரத்துக்கு வருகிறான். இப்ப குருஜி ஆசிரமம் கட்டியிருக்கே அந்த கஷேத்திரத்துக்கு வருகிறான். அதற்கு பூர்வம் புராணத்துல ஷடாரண்யம் என்று பெயர். அரண்யம்னா காடு, ஷட்டுனா ஆறு, ஆறு காடுகள். அது நாளில் மாதிரி ஆர்காட், இப்ப நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட். சப்த ரிஷிகளும் தவம் பண்ணின இடம் அது ஷடாரண்யம். ஆறு காடுகள் கொண்டது. அங்க மகரிஷிகள் யாகம் வளர்த்தின போது ராஜா அங்க வந்த, ராஜாவை பார்த்தா மகரிஷிகளுக்கு புரிஞ்சு போச்சு குழந்தை எல்லாம் இருக்கான்னுட்டோ. பிரார்த்தனை பண்ணா சாட்சாத் கைலாசத்திலிருந்து ஜெகன் மாதா, அம்பிகை, மகா திரிபுர சுந்தரி, பரா பட்டாரிகே, 3 வயசு குழந்தையா அந்த அக்னியிலிருந்து உதயமானாள். மகாராஜாவுக்கு குழந்தையாக வந்தாள். அப்பா என்று பாண்டியராஜனை அழைத்தது குழந்தை. மீன் போன்ற கண்கள் உடையதுனால மீனாட்சின்னு பேர் வச்சா எல்லாரும். குழந்தையை அழைச்சிண்டு நேர கதம்பவன கஷேத்திரம் போனான். மதுரைக்கு கதம்பவனம் என்று பெயர். தட்சிண ஹாலாசத்துல மீனாட்சி அவதாரம் பண்ண இடம், இப்ப குருஜி ஆசிரமம் கட்டின்னு இருக்கிற இடம், சாக்ஷா ஜெகன் மாதா மீனாட்சி அவதாரம் பண்ண இடம். இந்த கிராமத்து ஜனம் எல்லாம் ரொம்ப ஏழை. என்னமோ குருநாதர் உத்தரவாசி அந்த இடத்துல ஆசிரமம் துவங்கி இப்ப கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்கேன். பயம் ரொம்ப சாப்பிட்டுருக்கா இப்போ ரெண்டு வேலையும். அந்த இடத்துல பெருத்ததொரு ஆசிரமம், உலகத்தில் பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கெல்லாம் அந்த பிரார்த்தனை பலிக்கிற மாதிரி அங்கே ஸ்தாபனங்கள்லாம் நடக்க போகிறது. கோவில் கட்டின்னு இருக்கேன். அநேகமாக டிசம்பர் மாதத்துக்குள்ளே கோவில் பூர்த்தியாயிடும். பிரம்மாண்டமான கோவில், மூலஸ்தானத்தில் சத்குருநாதருடைய உருவம், பாண்டுரங்கம், 11 அடி உயரம். அதாவது திருப்பதியில் பாலாஜி எவ்வளோ உயரம் இருக்காரோ அவ்வளோ உயரம். பக்கத்தில் ஆம்பியார் இருக்குமாயி, பாண்டுரங்கன் ரெக்குமாயி, குருநாதன், இந்த 3 பேருக்கு மூலஸ்தானம். ஏப்ரல் மே புது பஞ்சாங்கம் வந்தவுடனே நாள் வச்சு கும்பாபிஷேகம் வைக்கணும். தேதி நிச்சயமானவுடனே நிச்சயமா உங்களுக்கு நான் தகவல் கொடுப்பேன். எல்லாரும் அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு வரணும். அங்கே ரொம்ப சந்தோஷப்படுவேன், எல்லாரும் வரணும். அங்கே ஒரே பந்தியில 2000 பேர் சாப்பிடலாம். அப்படி ஒரு பெரிய டைனிங் ஹால் கட்டியிருக்கு. இப்போ அதுக்கு அலங்கார வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சிவனுக்கும் மீனாட்சிக்கும் ஒரு கோவிலும் கட்டி கொண்டிருக்கு. பல வெளிநாட்டு சிஷ்யெல்லாம் வரவா போறவா தங்கறதுக்குன்னு அங்கங்கே அவ இடங்கள் கட்டி கொடுத்துருக்கா. சில பேர் அவா பேர்லயே காட்டேஜஸ் அமைச்சு கொடுத்துருக்கா. உங்க மாதிரி வெளிநாட்டில் பழகினவாளுக்கு சாதாரணமாக அங்கே வந்து பாய் கொடுத்து படுத்துக்கோன்னா சிரமப்படும். நாங்கள் சௌகரியமா நீங்கள் தங்கணுங்கிறதுக்காக 5-star ஹோட்டலில் சூட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டேஜஸ் சிஷியாலெலாம் கட்டி கொடுத்துருக்கா. இன்னும் யாரெல்லாம் கட்டி கொடுக்குறாளோ அவள் பேரில் அந்த ஒரு கிரானைட் ஸ்டோனில் டொனேட்டட் பை சோவன் சோன் போட்டு அது நடந்துட்டு இருக்கு. இன்னும் சித்திர மாசத்துக்குப்புறம் வேத பாடசாலை, தேவார பாடசாலை ஆரம்பிக்கணும். முக்கியமாக குருஜியினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இப்ப
பிரதி தினம் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ணணும். இதுதான் குருஜியினுடைய எண்ணம். ஏன்னா தானத்துல பெருசு அன்னதானம், ஏன்னா அன்னதானம் பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம். நிற்காம நடக்கணும். நான் யாரையும் கேட்கிற வழக்கம் கிடையாது. ஏன்னா என் சுவாமி யார் மூலமாகவோ நிறைய கொடுத்துட்டு இருக்கார். அதனால அபிப்பிராயத்தை சொல்லணும்னு இவெல்லாம் வேண்டின்றதுனால சொல்றேனே தவிர, உங்களை நான் என்னமோ எதிர்பார்த்துட்டேன்னு மட்டும் நினைச்சுடாதீங்கோ. நிஜமா கிடையாது. சுதாமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் எனக்கும் சுவாமிக்கு. என்ன போகணும் எப்ப போகணும்னு அவருக்கு தெரியும். யார் மூலமாவோ எப்படியோ பண்ணிட்டு இருக்கார். அந்த ஆசிரமத்துக்கு கைங்கரியம் பண்றவா எல்லாரும் கஷேமமா தான் இருக்கா, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓ நம்ம வந்து சீதா தான் நம்ம பேரு காலம் விடாத வருவாள். ரொம்ப நன்னா ஜலதரங்கம் வாசிப்பாள். இன்னைக்கு இந்தியாவில் ஜலதரங்கம் வாசிக்கிறதுல மூணே மூணு பேர் தான் இருக்கா. ரொம்ப பேர் இந்த ராஜ்யத்தையே மறந்துட்டா. இருக்கிறவங்க கூட அவதான் சீனியர். ரொம்ப பேஷா வாசிப்பாள். ஒரு அஞ்சாறு மாசம் இருப்பாள். நல்ல சான்ஸ் இருக்கு, விட்டுடாதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணி அந்த ஜலதங்க கழும்போ. ரொம்ப நல்லா அவளுக்கு தெரியும் இந்த ஆசிரம சமாச்சாரம். குருஜி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். வித்வான்களையும் ஆராதிச்சோம். வித்வான்கள் எல்லா வித்வானும் குருஜிக்கு பக்கவாத்தி வந்து வாசிப்பா. பெரிய பெரிய வித்வான்கள் கொண்டு இன்னைக்கும் எல்லாரும் வந்து வாசிப்பா. பெரிய பெரிய வித்வான்கள்லாம் குருஜி பஜனை கேட்க முன்னாடி வந்து உட்காந்துருவா சபாவில். இப்ப டிசம்பர் மாசம் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது வருவா. பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பாடுவா. தினம் குருஜி காத்தால 7:30 9 மணி வரைக்கும் குருஜி பஜனை உண்டு. அத்தனை வித்வான்கள் வந்து ஃப்ரெண்ட்ல உட்காந்து தாளம் போட்டு பாடுவா. சில வித்வான்கள் கூடவே உட்காந்து பாடுவா. பஜனை தான் முக்கியம். அப்படி இந்த ஆசிரமத்தில் எல்லாரும் வயர் ரொம்ப ஷார்ப். அதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டேன். வெளிநாட்டில் உள்ள வாழ்க்கை ஒரு ஸ்கீம், உள்நாட்டில் உள்ள வாழ்க்கை ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, குருஜி எங்களுக்கு தெரியலையே நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது. ஆனா உங்களை எதிர்பார்த்து மட்டும் குருஜி இதை சொல்றேன்னு நினைச்சுடாதீங்க. உங்க தலையில அந்த பிராப்தம் இருந்தாதான் நடக்குமே தவிர, நான் சொல்லிவிட்டதுனாலயோ நீங்க நினைச்சுட்டதுனாலயோ நடந்து விடாது. ஏன்னா எனக்கு அவ்வளவு வைராக்கியம் சுவாமி நடத்துற எது எப்ப எப்படி நடக்கணும் நடக்கணும்னு தெரியும். குருநாதர் என்கிட்ட ஒரு டெலிவிஷனும் ஒரு டெலிபோனும் கொடுத்துருக்கார். அது ரெண்டுத்துக்கும் வயரே கிடையாது. டெலிபோன்ல ஆறு எங்க பேசினாலும் கேட்டுருவேன், எது இருந்தாலும் பார்த்துருவேன். அதனால இவ்வளவு அனுகிரகம் நீங்க கொண்டிருக்கும் போது கேவலம் இந்த பைசாவை ஆசை நீங்க சத்தியமா கிடையாது. நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கனே தவிர, கை இப்படித்தான் வச்சிருக்காங்க சுவாமி, இப்படி வைக்கவே இல்லை. நிச்சயமா அதனால கண்ணன் ரொம்ப சொன்னா, குருஜி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்கோ, உங்க வாயால சொல்லணும். என்ன தர்ம காரியம் யாருக்காவது பிராப்தம் இருக்கலாமே என்ன, அந்த வார்த்தையை சொன்னதுனால சொல்றேன். அமெரிக்காவில் உள்ள வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு $700 போட்டிருக்கேன் அந்த ஊர் கணக்குக்கு. லண்டன்ல உள்ள வாழ்க்கை £500 போட்டிருக்கேன். மஸ்கட்டுக்கு வந்து இவன் கேட்டா அப்படி கணக்கு போட்டு பார்த்தா யோஜனை வந்தது. இங்க 300 ரியால்ஸ் போட்டிருக்கேன். இட்ஸ் எ ஒன் டைம் டொனேஷன். யாருக்காவது இந்த அன்னதானத்தில் சேரணும். இப்போ வந்து 365 நாட்களுக்கு எனக்கு 365 பேர் தேவை. அவ அந்த பணத்தை கொடுத்த உடனே அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல போயிடும். வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி வரும். அந்த வண்டி ஒரு நாள் அன்னதானத்துக்கு போதும். 365 பேர் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டா 365 நாளுக்கு ரெகுலரா வட்டி வரும். அன்னதானம் நிக்காம நடக்கு. ஆகையினால 365ல இப்போ 165 நான் இங்க வரபோது 165 நாட்களுக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், 365 நாட்கள் ஆற்றல் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் யாராவது வந்தா நான் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா அந்த சாப்டர் முடிஞ்சாச்சுன்னா மறுபடியும் மேல சிரமப்படப்படாது. சோ 165 பேர் தான் இங்க வந்த உடனே ரெண்டு பக்தாள் அந்த 300 ரூபாயில இந்தியன் ரூபாய் மாட்டான். 22,000 சொச்சம் வருது, 25,000 கொடுத்துடுறேமா. அதுக்கு மேல நீ எவ்வளவு ஒன்னாலும் கூடும், கீழே போகப்படாதுன்னு. உடனே ரெண்டு பேர் அதுக்கு கைங்கறி பண்ணியிருக்கா. வேற யாருக்காவது பண்ணணும் விருப்பம் இருந்தால், அவ கண்ணன் அவருக்காக என்னுடைய கண்ணன் அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு குருஜியை நேரம் வந்து பார்த்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், பணமா எங்கிட்ட கொண்டு கொடுக்காதீங்க.
டிராஃப்ட் எடுங்கோ, எடுக்கிற போது குருஜி பேரை போட்டுறதுக்கோ, ஏன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, தர்மத்துக்கு போறது. ஜி, ஜி ஃபார் ஜெர்மனி, ஏ ஃபார் அர்ஜுனன், ஜி ஏ ட்ரஸ்ட். இது 30 வருஷமா இருக்கு, எக்ஸம்ஷன் உண்டு, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனா இந்தியாவில். அதனால இதுல இந்த அன்னதானத்தில் ஈடுபடுறவா, நீங்க கொடுக்கற போது உங்களுக்கு இன்னைக்கு அந்த அன்னதானம் பண்ணணும் தோன்றதோ அந்த தேதியும் குறிப்பிட்டு, உங்க நட்சத்திரம் கோத்திரத்தையும் குறிப்பிட்டு கொடுத்துட்டேன்னா, அந்த தேதிக்கு அன்னைக்கு சுவாமிக்கு பூஜையை பண்ணி அன்னைக்கு வர ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவா. நீங்களே அந்த டைம்ல நேரம் இருந்தா நீங்களே தீர்த்தம் போடலாம். நீங்க இல்லைன்னா அங்க ஆசிரமத்தை செய்துவிட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் தபால பிரசாதம் வந்து சேரும். ஆனால் அட்ரஸ் மாறிவிட்டா நீங்க தெரிவிக்கணும். அட்ரஸ் நீங்க மாத்தி விட்டேன்னா, தெரிவிக்கலைன்னா பழைய அட்ரஸ் போய் திரும்பி வந்து விட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு பிரசாதம் எப்படி அனுப்ப முடியும்? ஆகையினால உங்களுடைய பிறந்த நாளைக்கு இந்த அன்னதானம் பண்ணணும் வச்சுக்கோ. இங்கிலீஷ் தேதி முக்கியம். நீங்க சித்திர மாசம் சுவாதி நட்சத்திரம் என்ன கொடுத்துடாதீங்க, பஞ்சாங்கத்தை தேடி நாளை பார்க்க முடியாது. இங்கிலீஷ் டேட்டா இருந்தா ஃபாலோ பண்றதுக்கு ஈஸி. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவ பிறந்த நாள்ல பண்ணலாம், இல்ல கல்யாண நாள்ல பண்ணலாம், இல்ல அவ அப்பா அம்மா ஞாபகார்த்தமாக பண்ணலாம், எப்படி தோன்றதோ அப்படி செய்யலாம். ஆகையினால குருஜி 2018 பூர்த்தி ஆகுது, 19 கொஞ்சம் ஓய்வு எடுத்துன்னு, 20 என்ன விடுறாரு சலாலா, அங்க எனக்கு ஒரு சிஷ்ய பிள்ளை இருக்கான் வங்கடாச்சாரியன், ரொம்ப மனக்கட்டான், சரி வரையாண்டான்னு சொல்லிவிட்டேன். இன்னும் 1000 கிலோமீட்டர் இருக்கான், வரையன்னு சொல்லிவிட்டேன். அங்க போய் முடிச்சுட்டு மறுபடியும் 21 வந்துட்டு 22 முழுமையாக உங்களோட இருந்துட்டு 23 மத்தியானம் நேர புறப்பட்டு டெல்லி போய் அங்கிருந்து ஜெய்ப்பூர் வழியா மக்கரா நான் போறேன். ஒரு நாம சங்கீர்த்தன மண்டபம் பெருசா கட்டியிருக்கு, இங்க பார்த்தேன் அந்த போட்டோக்கள்லாம் விட்டுருக்கோம். இந்த நாம சங்கீர்த்தன மண்டபத்துக்கு கீழே வந்து தர போடணும். தர போடுறது வந்து எனக்கு ஆசை என்னன்னா மார்பிள்லயே போட்டுடணும்னு. அதுக்கு ஸ்பாட்லெஸ் மார்பிள் அங்கதான் கிடைக்கும். இந்த குருநாதனுடைய கையில் இருக்கிற நான் இன்னொருத்தரை நம்புறதுல எல்லாத்துக்கும் நானே தான், எனக்கு ஆயிரக்கணக்கா சிஷ்யா இருந்தாலும் அவருக்கு நான் சிஷ்யம் இல்லையா, அந்த கைங்களுக்கு நானே தான் போற வழக்கம். அதுக்காக போறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ரூபா அது ஆகும்னு எங்க இன்ஜினியர் போன் பண்ணார், சொன்னார். ஒருவேளை அதில் ஈடுபடுற வாழும், அப்படி யாருக்காவது வேணும்னாக்க அவர் அன்னைக்கு இந்த கமிட்டியில கணக்கு போட்டா ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரியால்ஸ் போட்டாக்க, ஒரு 100 பேர் போட்டா ஒரு 10,000 ரியால்ஸ் வரும், ஒரு 8 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா வரும். அது அந்த ஃபுளோரிங் போடுறவங்கலாம் முழுக்க மஸ்கட்ல இருந்து கொடுத்தா ஃபுளோரிங் போட்ட உடனே அங்க ஒரு போர்டை போடுவேன், ஃபுளோரிங் டொனேட்டட் பை டிவோட்டிஸ் ஆஃப் மஸ்கட் போட்டுடுவேன். யார் எந்த கைங்கரியம் பண்ணினாலும் அவ பேரை நாங்க போட்டுருவேன். குருஜி நாங்க பேருக்காக பண்ணல, உங்களுக்கு வேண்டாம், ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தெரியணும்னு, வருங்கால சந்ததியா தெரிந்து கொள்ள வேணும். எவ்வளவு மகாத்மாக்கள்லாம் இந்த தர்ம கைங்கரியத்துல ஈடுபட்டிருக்கான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக. ஆகினா வேத பாடசாலை இருக்கு. அப்புறம் இப்ப கோவிலுக்கு 6 கதவுகள் முக்கியம், பெரிய கோவில், பூரி ஜெகநாதர் ஆலயம் எவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பெரிய ஆலயம். 6 கதவு போனா கதவுனுடைய உயரம் 12 அடி, 8 அடி அகலம், ஒரு கதவுனுடைய கனம் 3/4 அடி. டீ குட்ல பண்ணோம்னாக்க சித்தம் சிற்பங்களோட பண்ண, வெறும் பிளெயின் கதவு இல்லை. அது கணக்கு போட்டோம் எங்க ஆர்கிடெக்ட் மூலமா போட்டதுல, ஒரு கதவுக்கு ஒரு செட்டுக்கு 1 லட்சம் ரூபா ஆறுது, இந்தியா ரூபாயில் உங்க 1 ரூபாய் கணக்கு போட்டுக்கோ, 1 லட்சம் ரூபா ஆறுது. அதுல 6 கதவுகள் மூலஸ்தம், கர்ப்பகிரகம், அப்புறம் அர்த்த மண்டபத்துக்கு 2 கதவு, மகா மண்டபத்தில் 2 கதவு, என்ட்ரன்ஸ் பெரிய கதவு. இந்த 6 கதவுகளுக்கும் ஒரு கதவுக்கு 1 லட்சம் ரூபா, எனக்கு 6 கதவுகளுக்கு 6 லட்சம் ரூபா ஆறுது. பாம்பே சிங்கப்பூர்ல இருந்து என்னுடைய சிஷியால் 3 பேர், 3 கதவுகளுக்கு அவ பொறுப்பு ஏற்றுருக்கா. இன்னும் 3 கதவுகள் பாக்கி இருக்கு. அந்த வாய்ப்பு இங்க யாருக்காவது கிடைக்குன்னா அவளும் என் இடத்துல வந்து நேரா சொல்லலாம். உடனே செய்யணும் இல்லை, அப்புறம் கூட செய்யலாம். பேரை எங்கிட்ட கொடுத்துட்டாக்க நான் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுவேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வெயிட் பண்ணுவேன், வரலனா வேற யாராவது வந்தாலும் அவளுக்கு நான் சான்ஸ் கொடுத்துருவேன். உங்களுக்கு விருப்பமான காத்திரேஜ் கட்டணம் என்ற விருப்பம் தான் வந்து எனக்கு இருக்கலாம். ஆகினா இந்த ஆசிரமத்துக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தொண்டு செய்யணும்னு விருப்பம் இருக்கோ என நேர வந்து கேட்டேன்னா ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். உங்களுக்கு எப்படி பிராப்தமோ பகவான் அப்படி நடத்தி கொள்வான். பெரிய காரியம், தர்ம காரியம். ஈடுபட்டவாள் சர்வக்ஷேமத்தோட இருப்பா, ஈடுபடாவிட்டாலும் அவளும் க்ஷேமத்தோட இருப்பா. அதனால கொடுத்தாதான் க்ஷேமமா இருப்பா, கொடுக்கலன்னா க்ஷேமம் இல்லைன்னா. யாராவது எங்கெங்க எப்ப எப்படி போகணும் சுவாமிக்கு தெரியும்.
அதனால பெரிய தர்ம காரியம். நீங்கள் எல்லாரும் எப்படி அதுல பங்கு கொள்ள முடியுமோ அப்படி பங்கு கொள்வோம். நீ கொஞ்சம் நேரம் எடுத்து கோஷிக்காதீங்க, நாளைக்கு இதே நேரத்துக்கு முடிச்சு விடுறேன். நவநீத ஜோராய கோரசினே கோபிக நாராயண ஜய பரசக்தி மாதேவி ஜானகி கந்த ஸ்மரணம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போல புண்டலீக வரவே சத்குரு ஞானானந்த மூர்த்தி அஞ்சனேய ஸ்வாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரி நாம ஸ்மரணம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.